राम शहीद को माने येरवाड़ी वाल्पू माने उमै नाड़ी वंदो बावा उमै नाड़ी वंदो मे बावा उमै नाड़ी वंदो बावा उमै नाड़ी वंदो मे इब्राहिम शहीद को माने येरवाड़ी वाल्पू माने उमै नाड़ी वंदो बावा ஆயத்தை கொண்டுமை அலங்கரிக்க திருமறையில் இஷ்கன்னும் இறைவனோடு இணைந்து வாழும் ஒலியுள்ள இஷ்கன்னும் இப்ராஹிம் ஷஹீத் கோ மானே ஏர்வாடி வாழ்ப்பூ மானே உமை நாடி வந்தோம் பாவா யாரும் இல்லை ஆதாரம் எண்ணங்கள் நிறைந்திட மாதாபிதா நீரல்லோ உமையன்றி உலகில் அவர்க்கு யாரும் இல்லை ஆதாரம் எண்ணங்கள் நிறைந்திட மாதாபிதா நீரல்லோ ஏழை ஜனங்கள் எங்கள் முகம் பாரும் கிருபகரா ஏழை ஜன நாடி வந்தோ பாவா உமை நாடி வந்தோ மே பாவா உமை நாடி வந்தோ பாவா உமை நாடி வந்தோ மே இப்ராஹிம் ஷஹீத் கோ மானே ஏர்வாடி வாழ்ப்பூ மானே உமை நாடி வந்தோ பாவா மக்கள் தருபர் வருவர் ஓடோடி நடந்த விலைகள் வருவார் உமைநாடி கோடான கோடி தங்கள் தருபர் வருவர் ஓடோடி எங்கள் இது கண்மணியே கடை கண் பார்வை வாருமையா எங்கள் இது உமை நாடி வந்தோ பாவா ஷஹீத் கோ மானே ஏர்வாடி வாழ்ப்பூ மானே உமை நாடி வந்தோ பாவா உமை நாடி வந்தோ மேவா உமை நாடி வந்தோ பாவா உமை நாடி வந்தோ இறைவன் பால் எங்கள் பிழைகள் பொறுத்தருள வேண்டும் ஐயா எங்கள் இரசு கண்டு எங்கள் சலாம் சொல்லும் ஐயா இறைவன்பால் எங்கள் பிழைகள் பொறுத்தருள வேண்டும் ஐயா எங்கள் இரசூலை கண்டு எங்கள் சலாம் சொல்லும் ஐயா எங்கள் இரு கண்மணியே கடை கண் பார்வை பாரும் ஐயா எங்கள் இரு கண்மணியே கடை கண் பார்வை பாரும் ஐயா உமை நாடி வந்தோ பாவா ஷஹீத் கோ மானே ஏர்வாடி
பெருமாள் பூமானே உமை நாடி வந்தோம் பாவா எங்களது பாவலனா வான் புகழும் தெய்வ கவி ஆசானை நான் முகம்மது அருஷிலிரை அருள் இளங்க ஆசானை நான் முகம்மது அருஷிலிரை அருள் இளங்க உமை நாடி வந்தோ பாவா இப்ராம் ஷஹீத் கோமானே எர்வாடி வாழ் பூமானே உமை நாடி வந்தோ பாவா الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருநாமம் கொண்டு இதனை ஆரம்பம் செய்கின்றோம். இருலோக ரட்சகராகிய எம் பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியை கொண்டும் அவர்களின் சலபாத்தின் தரஜாவை கொண்டும் இந்த சரித்திரத்தை நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம். இப்ப சொல்லப்படுகின்ற சரித்திரமாக கூடியது இந்திய திருநாட்டிலே தாய் தமிழ் நாட்டில் தென்பாண்டி மண்டலத்தில் தீனுல் இஸ்லாத்தை நிறைவுபடுத்த வேண்டும் என்று 12ஆம் நூற்றாண்டில் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது 18ஆவது தலைமுறையிலே மதீனாவிலே தோன்றி மாபெரும் வீர தியாகம் புரிய வேண்டும் என்ற நாயகத்தின் நல்லாசி கொண்டு தமிழ்நாட்டிற்கு விஜயம் செய்து அதிலேயும் குறிப்பாக முத்தமிழ் என்று போற்றி புகழுகின்ற செந்தமிழ் நாட்டிலே பாண்டிய மண்ணிலே சத்திய சன்மார்க்கத்தை நிறைவுபடுத்த வேண்டும் என்று வந்து அவர்கள் வீரம் செறிந்த தியாகம் புரிந்த ஒரு தீரமிக்க ஒரு சரித்திரமாக இருக்கும் செய்யதினா இப்ராம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடைய ஒரு சரித்திர வரலாறு. ஆகவே இந்த சரித்திர வரலாறை சீரோடும் சிறப்போடும் இருந்து சிறப்பாக கேட்டு செல்லுமாறு மிக மிக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த சரித்திரத்தை ஆரம்பம் செய்கின்றோம். ஆதி பெரிய நாயன் கிருபையினால் ஆதி பெரிய நாயன் ஆண்டோர் முஹம்மது நபி பரகத்தினால் ஆண்டோர் முஹம்மது நபி பரகத்தினால் புமணக்கும் மதீனாவிலே அவர்கள் வான் சிறக்க வாழ்ந்திருந்தார் முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் அவர்களின் சலபாத்தின் தரஜாவை கொண்டும் மதினமா நகரம் என்று சொல்லுகின்ற சிறப்பு தங்கிய திருநாட்டிலே செய்யதினா செய்யது அகமது என்று சொல்லக்கூடிய அவர்களின் சிறப்புக்குரிய மகனாக அவர்களுடைய மனைவியாராகிய செய்யதலி பாத்திமா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்களின் தவ புதல்வராக
நமது ஏர்வாடியில் அடங்கியிருக்கின்ற சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா மதீனமா நகரத்தில் பிறக்கின்றார்கள். அவர்களுடைய பிறப்பின் சிறப்பை பற்றி சரித்திரத்தில் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகின்ற நபிகுல தோண்டலாக நபியினுடைய வாரிசாக அவர்களுடைய வம்சத்தில் நின்றும் வந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களது தலைமுறையில் நின்றும், அதாவது இந்த உலகத்தின் கண்ணில் அவர்கள் அவதரித்த ஒரு சிறப்பை பற்றி சரித்திரத்திலே சிறப்பாக சொல்லுகின்றார்கள். தாயினுடைய கர்ப்பாசனத்தில் தரிபாடா இருக்கின்ற அந்த தவ புதல்வராகிய சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்கள் எப்பேற்கொற்ற சிறப்பை பொருந்தியவர்களாக இந்த உலகத்தில் பிறக்குகின்றார்களேயானால், உலகத்தினுடைய ஒப்பனைப்படி 9 மாதம் 9 நாள் 9 நாளிகை என்று சொல்லக்கூடிய நிறைவை பெற்று குறைவில்லாதபடி அந்த தாயினுடைய கர்ப்பாசனத்தை விட்டு சையீத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா எவ்வாறு இந்த உலகத்தில் பிறக்கின்றார்களேயானால், மாதம் ரமீலானின் புறையதிலே மாதம் ரமீலானின் புறையதிலே பிறையதி மூங்கினிலே பிறந்தார்கள் ஷஹீத் அவர்கள். இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா தாயின் கர்ப்பாசனத்தை விட்டு ரமலான் மாதம் பிறை 3 அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். இன்னும் அவர்களுடைய பிறந்த தேதியை குறிப்பிடுகின்றார்கள். ஹிஜிரி 530 வருஷம், கிபி 1137 வருஷம் மதீனாவில் சிறப்பாக பிறந்தார்கள் என்று வரலாறிலே பொறிக்கப்படுகின்ற அந்த மகான் அவர்கள் மதீனமா நகரத்தில் பிறந்து அவர்களுடைய தாயினுடைய மடியிலே தவழ்ந்து வரக்கூடிய காலத்தில் இறைவனுடைய நின் அருளையும் நேசத்தையும் பெற்றிருந்த அந்த தாய் தந்தையர்கள் 2 பேர்களும் செல்வ மகனை எம்முறையில் வளர்த்து வருகின்றார்களேயானால், உடலில் எப்படி இந்த உயிரை பாதுகாக்கின்றோமோ அதுபோன்று கண்ணை இமை எப்படி பாதுகாக்கின்றதோ அதுபோன்று தான் பெற்ற செல்வ மகனாகிய இப்ராஹிம் ஷஹீத் அவர்களை கண்ணும் கருத்துமாக உடலும் உயிருமாக நாளொரு வண்ணமுமாய் பொழுதொரு மேனியுமாய் வளர்த்துமே வந்திடுவார் தாய் தந்தை இருவருமே வளர்ப்புமே வந்திடுவார் தாய் தந்தை இருவருமே. இவ்வாறு 2 பேர்களும் தன் மகன் மீது அபிமானத்தோடும் பிரியாத அன்போடும் தன்னுடைய மகனுக்கு இப்ராஹிம் என்பதாக பெயர் நாமத்தையும் சூட்டி சிறப்பான முறையிலே வளர்த்து வருகின்றார். வயது அவர்களுக்கு 5 ஆகின்றது. 5வது வயதினிலே அருமை மகனை கல்வி கூடத்திற்கு அனுப்பி வைத்து கல்வியை கற்க வேண்டும், மார்க்கத்தினுடைய அறிவை படிக்க வேண்டும் என்று மகனை அனுப்பி வைக்கின்றார்கள். அதுபோன்று அந்த செல்வ மகன் சையீது இப்ராஹிம் அவர்கள் சிறப்பான முறையிலே பாடசாலைக்கு சென்று சகலவித மாவுடைய கல்விகளையும் நல்ல நம்முடைய மார்க்க சம்பந்தமான தெளிவான அறிவான நூல்களையும் ஆராய்ந்து சிறந்து அந்த மதரசாவிலே மாபெரும் சிறப்பு தங்கிய மாணவராக முன்வரிசையில் திகழக்கூடியவர்களாக சகலவித மாவுடைய கல்வி ஞானங்களையும் பெற்று சிறப்பான முறையிலே வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி வாழ்ந்து வரப்பட்ட தன்னுடைய மகன் சுல்தான் இப்ராஹிம் ஷஹீத் அவர்கள் அவங்களுக்கு வயதும் வளர்கின்றது, அறிவு வளர்கின்றது, கல்வி வளர்கின்றது, ஞானம் வளர்கின்றது. இதுபோன்று தன்னுடைய மகன் வளர்ச்சியை கண்ட சையீது அகமது அவர்கள்
மனதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்டு போற்றி புகழ்ந்தவர்களாக இறைவனை துதித்தவர்களாக வாழ்ந்து வருகின்ற காலம் அதில் வரிசை பொருந்தியதோர் மகனாருக்கு ஆயுதந்தையர்கள் தன்னுடைய மகன் அறிவு ஞானங்களையும் கல்வி ஞானங்களையும் இறைவனை அறிந்து தெரிந்து வணங்கக்கூடிய தத்துவார்த்தமாகிய ஆன்மீக ஞானங்களையும் கற்றுணர்ந்த அந்த மகான் அவர்கள் மீண்டும் உலக இயல்பாகிய அதாவது அது மட்டுமல்ல வீரத்திலையும் தீரத்திலையும் சிறந்து விளங்க வேண்டும் என்று தன்னுடைய மகனை வாழ்பயிற்சி சண்டை பயிற்சி இன்னும் இதுபோன்று அதாவது யுத்தகலத்திற்கு சென்று செய்யக்கூடிய அந்த யுத்த தந்திரங்கள் இது போன்று உள்ள வீர சாகசங்களையும் தன் மகனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இப்படி சகலவித மாவுடைய அறிவுகளையும் கல்விகளையும் கற்றுணர்ந்த அந்த மகனுக்கு வயது 30 நிறைவாகின்றது. அப்படி 30 வயது நிறைய பெற்ற தன்னுடைய அருமை மகனாருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அந்த திரு மதினமா நகரத்தில் மாபெரும் இன்னும் செல்வம் படைத்த இன்னும் நல்ல ஒரு ஞானமும் அறிவும் பொருந்திய ஒரு சீமானுடைய மகளாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற சையதலி பாத்திமா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்களை தன்னுடைய மகனுக்கு மணமுடிக்க வேண்டும் என்று மனை நிறைவோடு மனம் பேசி மதினமா நகர மக்கள் எல்லாம் மனதிலே சந்தோஷமாகி செய்யது அகமது அவர்களுடைய அருமை குமாரனாகிய செய்யது இப்ராஹிம் அவர்களுக்கு அந்த செய்யது அலி பாத்திமா என்று சொல்லக்கூடிய பெண்மணியை நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கப்படி மறைப்படி முறைப்படி யாபர்களும் தானே முன்னின்று அந்த திருமணத்தை அந்த நிக்காகைத்தானே சிறப்பான முறையிலே மனம் முடித்து வைத்திடுவார் அருமை மகனான இப்ராஹிமுக்கு கல்யாணம் முடித்து வைத்தார் கட்டழகர் இப்ராஹிமே பாத்திமா அவர்களுக்கும் இப்ராஹிம் அவர்களுக்கும் சிறப்பான முறையிலே திருமணம் நடந்தது. அந்த திருமணம் நடந்து மதினமா நகரத்தில் அந்த புதுமண மக்களாகிய இரண்டு பேர்களும் ஈருடலும் ஓர் உயிரும் போன்று ஒத்துமையான முறையிலே அந்த புதுமண மக்கள் செல்வ சிறப்போடு மதினாவிலே வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி வாழ்ந்து வரவேண்டிய காலத்தில் எல்லா வல்ல அல்லாஹு தஆலா ஆண்டவன் அவர்களுக்கு எல்லா ஞானங்களையும் கல்விகளையும் வீரத்தையும் கொடுத்த அந்த இறைவன் அதுபோன்று அவர்களுக்கு மக்கள் பாக்கியத்தையும் கொடுத்தார். அவர்களுக்கு புத்திர சம்பத்தையும் கொடுத்தார். அந்த சிறப்பையும் பெற்றிருக்கின்ற சிறப்பு தங்கிய சையீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்கள் ஒரு நாள் அன்று தன்னுடைய பாட்டனாராகிய நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தில் மஸ்ஜிதே நபவி என்று சொல்லக்கூடிய பள்ளியில் வெள்ளிக்கிழமை யௌமல் ஜும்மாவுடைய தொழுகையை தானே முடித்துவிட்டு ரவுலா சரீபில் தானே சென்று இன்னும் இறைவனை தானே போற்றி புகழ்ந்து இறை வணக்கங்களை முடித்து அருமநாயகத்தினுடைய ரவுலாவிலே அசந்து நித்திரையா இருக்கின்றார்கள் உத்தமர்கள் இப்ராஹிமு இருக்கின்றார்கள் அந்த உத்தமர்கள் இப்ராஹிமு நித்திரையாயிருக்கும் போது அவர்கள் கனவொன்று கண்டிடுவாங்க அது அவர்கள் கனவொன்று கண்டிடுவார்
இமாம் ஷஹீது வலியுல்லா ரவுலா சரீபிலே நித்திரையாகிக் கொண்டிருக்க வேண்டிய அந்த நேரத்தில் அருமை இப்ராஹிம் ஷஹீது அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார்கள். என்ன கனவு காணுகின்றார்களேயானால், இருலோக ரட்சகராகிய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மினாமியத்தில் அவர்களுடைய கனவில் தான் தரிசனமாகி சொல்லுகின்றார்கள், எனது அருமை கண்மணியாகிய பேரனாரே செய்யது இப்ராஹிம் ஷஹீத் அவர்களே, உங்களுக்கு ஆண்டவன் நற்கிருபையும் நல் ரஹமத்தும் என்னுடைய அன்பும் என்னுடைய சாந்தியும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக என்று வாழ்த்திய போற்றி அவர் வாழ்த்தி சொல்வார்கள். என் அருமை பெறனாரே இப்ராஹிம் ஷஹீத் அவரே, இப்ராஹிம் ஷஹீத் அவரே, அவங்களுடைய மினாமியத்தில் தரிசனமாகி அன்பாக அவர்களை தானே பாராட்டி வாழ்த்தி போற்றி சொல்லுகின்றார்கள். அன்பு பேரரே, அருமை இப்ராஹிமே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஆண்டவனுடைய அருள் கொண்டு இந்த இஸ்லாத்தினுடைய பணியை இந்த தீனினுடைய சிறந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும். அதிலேயும் சிறப்பாக இந்தியாவிற்கு சென்று வட இந்தியாவில வாழக்கூடிய மக்கள் மத்தியில இந்த சத்திய தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த தீன் பயிர் செழித்திட இஸ்லாம் வளர்ந்திட நீங்கள் வழிகோல வேண்டும். அந்த நாட்டிற்கு சென்று இஸ்லாத்தை பரப்ப வேண்டும். தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய சத்திய சன்மார்க்கத்தை நீங்கள் நிறைவுபடுத்த வேண்டும் என்று அருமை நபி அவர்கள் மினாமியத்திலேயே சையது இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுக்கு நன்மாராயம் கூறினார்கள். இதை கேட்ட சையது இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா இந்த அருள் பெரும் ஜோதியாகிய அபூர்வமான ஒளிவோடு தெளிவோடு தன் முன்னால் தரிசனமாகிய அந்த பூரண ஒளிவை கண்ட அந்த ஒளிவிலே பொலிவிற்றிருக்கின்ற மனமும் மனதில் உண்டாவான சந்தோஷமும் அப்படி மாட்சிமை தங்கிய ஒரு பேரொளியையும் பார்த்த அவர்கள் திருவாயினால் ஒளிந்த சொற்களையும் கேட்டு மனப்பூரிப்படைந்த அந்த ஒளி மறைந்த மறுகணம் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாவாக கூடியவர்கள் பதறி எழுந்தேடுவார். இப்ராஹிம் ஷஹீத் அவர்கள் பதறி எழுந்தேடுவார். இப்ராஹிம் ஷஹீத் அவர்கள் பேரொழிவை காணாமலே அவர்கள் திகைத்துமே புலம்பிடுவார். புதுமை, இது என்ன ஒரு அரிய பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. நாம் இதுவரைக்கும் இது போன்ற ஒரு பேரொழிவை நாம் பார்க்கவில்லையே காணவில்லையே என்று புதுமையாகி தன்னுடைய பாட்டனார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாமியத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது கட்டளையை நம்மளுக்கு பணித்திருக்கின்றார்களே, நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது உத்தரவை பணித்திருக்கின்றார்களே, அதை நாம் எம்முறையில் நிறைவேற்றுவது என்று அவங்களுடைய மனதிலே எண்ணினார்கள். ஆயினும் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஆண்டவருடைய உத்தரவுக்கு இணங்க நம்முடைய பாட்டனார் நமக்கு இட்ட கட்டளையை நாம் சிறைமேல் கொண்டு அதன் பணியை செய்து இந்த அவனியில் தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டும். அதற்காக நம்முடைய உடல் பொருள் ஆவி என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் அந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டும் என்று திடசித்தமாகிய எண்ணத்தோடும் ஈமான் உறுதியோடும் நம்பிக்கையோடும் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்கள் ரவுலா சரீபை விட்டு வெளியாகின்றார்கள். வெளியாகி இதுபோன்று தான் கண்ட கனவை
மற்றும் உள்ளவர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் மதீனா நகரத்தில் உண்டாவாகிய மற்ற எல்பேர்களுக்கும் தெரியப்படுத்தினார்கள், அறியப்படுத்தினார்கள். அது கேட்டு எல்பேர்களும் ரொம்ப சந்தோஷமாகி அப்பேர் கொத்து அந்த அரிய வாய்ப்பினை பெறுவதற்கு நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றோம், உங்களோடு வருகின்றோம், எங்களுடைய உங்களுடைய கட்டளையை ஏற்று அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் உங்களுக்கு சொன்ன கட்டளையை ஏற்று நீங்க சொன்னதின் நிமித்தம் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் நீங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நாங்களும் எங்களை நாங்கள் அந்த தீன் இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்வதற்கு நாங்களும் தயாராகி கொள்கிறோம் என்று அவங்களுக்கு வாக்கு கொடுத்தார்களாம் பல பேர்கள். இப்படி மதீனா நகரத்தில் சிலது நாள் தங்கியிருந்து இந்த சிறப்பான பணியை மேற்கொண்டு இந்தியாவுக்கு செல்வதற்கு பயணப்படுகின்றார்கள். அப்படி பயணப்படக்கூடிய நேரத்தில் மதீனா நகரத்தில் உண்டான ஏனைய நம்முடைய சஹாக்களும் சஹாபா தோழர்களும் இதுபோன்று நல்ல ஒரு அரிய வாய்ப்பினையை இந்திய திருநாட்டிற்கு சென்று இஸ்லாத்தை விளைவிப்பதற்கு இப்ராஹிம் ஷஹீது ஒலியுல்லா அவர்கள் கூடவே நாம செல்வதென்று சொன்னார். இது ஒரு பெரிய பாக்கியமாக கருத வேண்டும் என்று கிட்டத்தட்ட 3000 பேர்கள் அவர்களோடு ஒன்று சேர்ந்தார்கள். அப்படி 3000 பேர்களும் ஒன்று சேர்ந்து இப்ராஹிம் ஷஹீது ஒலியுல்லா அவர்களும் அந்த 3000 தொண்டர்களும் அனைவர்களுமாக கூடி மதீனா நகரத்தின் மஸ்ஜிதே நபவியின் ரௌதா சரீபிலே வந்து அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தில் நின்றும் அவர்கள் மீது ஜியாரத்து செய்தவர்களாக தாங்கள் செல்லக்கூடிய பிரயாணத்தில் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களாக இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அதிபெரியவனை வேண்டி நின்றார். எங்கள் அண்ணல் முஹம்மதுவை கேட்டுமே நின்றார். சன்மார்க்க பாதையிலே செல்லும் வீரருக்கு வெற்றி தருவாய். செல்லும் வீரருக்கு வெற்றி தருவாய். இறைவா, உன்னுடைய பணியை செய்வதற்காக நீ இட்ட கட்டளை நிறைவேற்றுவதற்காக இந்த இஸ்லாத்தின் அரும்பணியை செய்வதற்காக ஆயத்தப்படுகின்ற எங்களுக்கு நீ வெற்றியை தந்தருள்வாயாக என்று வேண்டியவர்களாக அருமநாயகத்தின் மீது சலவாத்து ஓதியவர்களாக அவர்கள் மீது துவா செய்தவர்களாக அந்த 3000 தொண்டர்களும் அருமை இப்ராஹிம் ஷஹீது ஒலியுல்லா அவர்களும் மதீனா நகரத்து மக்களிடம் விடைபெற்றுக் கொண்டு மதீனா நகரத்தை விட்டு நீங்கி மக்கமா நகரம் என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு வாய்ந்த நாட்டை நோக்கி அனைவர்களும் தக்பீர் முழக்கிடுவார், கரணியில் நடந்திடுவார். தக்பீர் முழங்கிடுவார், கரணியில் நடந்திடுவார். வல்லவனை போற்றிடுவார், அவர்கள் வாகாக நடந்திடுவார். தகிபீர் முழக்கத்தோடும் ஆண்டவனை புகழ்ந்துரைத்து வழிகடந்து மக்கமா நகரத்தை வந்தடைகின்றார்கள். மக்கமா நகரத்து மக்கள் எல்லாம் சையதினா இப்ராஹிம் ஷஹீது ஒலியுல்லா அவர்களை கண்ணுற்ற அனைவர்களும் மட்டில்லாத மனமகிழ்ச்சி கொண்டவர்களாய் இன்முகத்தோடு வரவேற்று அவர்களுக்கு தகுந்த மரியாதை செய்து என்ன நம்முடைய அருமை ஹசரத் இப்ராஹிம் ஷஹீது அவர்கள் இறைவனது இல்லமாகிய காபத்துல்லா பள்ளிவாசலுக்கு சென்று அங்கு செய்யக்கூடிய அந்த கிரிகைகளை கடமைகளை முடித்து கௌபாவை வலம் சுற்றி அல்லாஹ் இடத்திலே இறைஞ்சி கேட்கின்றார்கள், இறைவா நான் 3000 தொண்டர்களோடு
எம் பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கிட்ட கட்டளையை, இந்த தீனுல் இஸ்லாத்தை, சத்திய சன்மார்க்கத்தை நிறைவுபடுத்துவதற்காக வேண்டி, விரிவுபடுத்துவதற்காக வேண்டி, இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக வேண்டி நாங்கள் செல்லக்கூடிய பிரயாணத்தில் எங்களுக்கு வெற்றியை தந்தருள்வாயாக, எங்களுக்கு ஈடேற்றத்தை தந்தருள்வாயாக என்று கௌபத்துல்லாவில் நின்று இறைஞ்சி இறையவனை உள்ள முருகி அல்லா ஜல்லஷானு தால ஆண்டவனிடத்திலே அவர்கள் இருகரம் ஏந்தித்தான் கேட்கின்றார்கள், இறைவா எங்களுக்கு எந்த விதமா உடைய குறைவின்றி எங்களுடைய எண்ணத்தை நிறைவாக்கி தருவாய் என்று போற்றி புகழ்ந்த அவர்கள் கேட்டு நின்றார். முருக கட்டிடுவார் வல்ல நாயனை தான் வேண்டிடுவார், உள்ள முருக கட்டிடுவார் வல்ல நாயனை தான் புகழ்ந்திடுவார். இவ்வாறு அவர்கள் அல்லாஹ் இடத்திலே இறைஞ்சி கேட்டு கௌபாவை வலம் சுற்றி முடித்து அதனுடைய கிரிகைகளை எல்லாம் முடித்ததும் மக்கமா நகரத்து மக்கள் எல்லாம் மன தூய்மையோடும் மன நிறைவோடும் செல்லக்கூடியவர்களை நல்ல முறையிலே நல்ல ஆசி கூறி வாழ்த்தி சந்தோஷமாக வழியனுப்பி வைக்கின்றார்கள். அதுபோன்று நம்முடைய அருமை ஹசரத்து சையத் இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களும் 3000 தொண்டர்களும் அவரவர்களுடைய பிரயாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் பிரயாண செலவுகளுக்கு வேண்டிய பணங்காசுகளையும் பிரயாணத்தில் நாம் சொல்லக்கூடிய பயணத்தில் நம்முடைய வழிபோக்கில் உண்பதற்கு வேண்டிய உணவு தானியங்களையும் ஆகாரங்களையும் சேகரித்தவர்களாக அதை சிறப்பான முறையிலே அதை நல்ல முறையிலே பதனப்படுத்தியவர்களாக ஏறு வாகனங்கள் குதிரையும் ஒட்டகமும் கோவேறு கழுதைகளும் இது போன்றுள்ள வாகனாதிகளோடு அத்துணை பேர்களும் அதாவது தரைமார்க்கமாகவே பயணப்பட்டார்கள். கடல் தாண்டி செல்லாத முறையிலே கரைமார்க்கமாகவே அவர்கள் பயணப்பட்டார்களாம். அப்படி பயணப்பட்டு வரக்கூடிய வழியிலே பெரிய பெரிய அதாவது நகரங்கள் ஈரான் ஈராக்கு போன்ற பெரிய பெரிய நகரங்களும் குக்கிராமங்களும் பேரூர்களும் இதுபோன்று சிற்றூர்களும் இதுபோன்றுள்ள நாடு நகரங்களையெல்லாம் கழித்து கால்நடையாகவே வழி நடந்து அவர்கள் எங்கே வந்து சேருகின்றார்களேயானால் இந்திய திருநாட்டிலே சிந்துவென்று சொல்லக்கூடிய சமவெளி பகுதியிலே இயற்கையான வனப்புகளும் இயற்கையான செழிப்புகளும் நிறைந்திருக்கின்ற அந்த சிந்து மாகாணத்தில் வந்தங்கிறங்கிடுவார் சகாக்களுமே. வட இந்தியாவில் சிந்துவனு நகரத்திலே வட இந்தியாவில் சிந்துவனு நகரத்திலே இயற்கை வளம் கொழிக்குகின்ற சிந்துவெளி நகரத்திலே இயற்கையான வனப்புகளும் இயற்கையான செழிப்புகளும் அமைந்திருக்கின்ற சிந்து என்று சொல்லக்கூடிய வட இந்தியாவில் ஒரு மாகாணமாகிய அதில் வந்து தானும் தன்னோடு வந்த 3000 சகாக்களும் தங்குவதற்கும் இருப்பதற்கும் தகுந்த தாவாளமாக தண்ணீரும் இன்னும் அவர்கள் அங்கு தங்குவதற்கு வேண்டிய சௌகரியங்களும் வசதிகளும் அமைய பெற்றிருக்கின்ற ஒரு நல்ல இடத்தை தான் அவர்கள் தயார் செய்து அதில் தான் கூடாரங்கள் அடித்து அனைவர்களும் தானே வந்து இறங்கி அவர்கள் நடந்து வந்த களைப்பும் அவர்கள் பிரயாணத்தின் களைப்புமாக வந்தவர்கள் அவர்கள் வந்து இறங்கி அவரவர்கள் செய்யக்கூடிய அந்த கடமைகளைத்தானே முடித்து ஊன்தின் களைத்தானே உண்டு பசியாரி சிலது நாட்கள் தான் நாங்கள் ஓய்வாக தங்கி இருக்குகின்ற தருணம் அதில் எங்க இப்ராஹிம் மனமதிலே எண்ணி
எண்ணிடுவார் அவர்கள் இப்ராஹிம் மனமதிலே இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லாவும் அவர்களோடு வந்த சஹாக்களும் அந்த இடத்துல செலுத்தினால் தங்கி அவர்கள் இழைப்பாரி களைப்பாரி ஓய்வெடுத்துக் கொண்டு அவங்களுடைய மனதிலே உற்சாக தெம்போடும் தெளிவோடும் ஷய்யது இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்கள் என்னுடைய அருமை தோழர்களே நண்பர்களே நாம் இவ்வளவு நாட்களாக வழி நடந்து எவ்வளவு பெரிய இன்னல்களையும் தொல்லைகளையும் கஷ்டங்களையும் ஏற்று நடந்து வழி வந்து இந்த இடத்தில் நாம் எதற்காக வந்து தங்கியிருக்கின்றோமேயானால் என் பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கனவிலே இட்ட கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும் அதை நிரப்பமான முறையிலே செய்து முடிக்க வேண்டும் ஆகவே இந்த சிந்து நாட்டில் வாழக்கூடிய இந்த மக்களுடைய மத்தியிலே நாம் இஸ்லாத்தினுடைய ஏகதைவ கொள்கையை எடுத்து சொல்ல வேண்டும் எடுத்து மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அந்த 3000 பேர்களில் சில பேர்களைத்தானே சிறிது சிறிதாகத்தானே பிரித்து ஒவ்வொருவர்களையும் தலைமையாக்கி இந்த சிந்துவெளி மாகாணத்தில் எங்கெல்லாம் ஜனங்கள் நிறைந்திருக்கின்றார்களோ அங்கெல்லாம் சென்று இந்த இஸ்லாத்தினுடைய சிறப்பை பற்றி எடுத்து கூறுங்கள் இஸ்லாத்தினுடைய மகிமையை பற்றி எடுத்து சொல்லுங்கள் ஏக தெய்வ கொள்கை என்ற இறைவன் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன் அவனை பற்றி உள்ள விவரங்களை விளக்கி சொல்லுங்கள் என்று ஒவ்வொரு அணிகளுக்கும் சொல்லி அனுப்பி வைத்தார்கள் சுப்ஹானல்லாஹ் அதுபோன்று இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களும் அதுபோன்ற ஒரு கூட்டத்தை தானே தன்னோடு சேர்த்து கொண்டு அந்த மக்கள் மத்தியிலே நல்ல உபதேசம் புரிகின்றார்கள் இந்த சிந்து நாட்டில் வாழக்கூடிய அந்த மக்கள்களே ஜனங்களே உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல உபதேசம் என்னவெனில் அதாவது இந்த உலகத்தில் ஆண்டவன் நம்மளை ஏன் எதற்காக படைத்தான் என்ற உண்மையை நாம் முதலில் உணர வேண்டும் அது மட்டுமல்ல அதாவது நீங்கள் வைத்து வணங்கக்கூடிய அந்த வழிபாடுகள் இருக்கின்றதே இது பொருத்தமற்றது இது நம்முடைய அறிவுக்கும் நம்மளுடைய ஆற்றலுக்கும் பொருந்தாதது ஆகையினால் கல்லையும் மண்ணையும் மரங்களையும் வைத்து அதாவது பல தெய்வ வழிபாடாக நாம் வழிபடுவது இது வணக்கம் அல்ல ஆகையினால் நாம் எவ்வாறு வணங்க வேண்டுமையானால் உருவமற்றவன் இணைதுணை இல்லாதவன் பெறப்படாதவன் முன்னுக்கு முன்னானவன் ஆகையினால் அவனுக்கு ஈடு இணை இல்லை அந்த ஒப்பற்ற இறைவனை நாம் ஒரு மனதோடு ஒரே இடத்தில் நின்று எல்பேர்களும் ஒன்று கூடி நாம் வணங்க வேண்டும் அப்படி வணங்குவதுதான் அந்த இறைவனுக்கு பொருத்தமான வணக்கமாக இருக்கும் ஆகையினால் அந்த ஏக தெய்வ கொள்கை என்று சொல்லக்கூடிய ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒரே இறைவன் ஒரே மறை ஒரே நபி என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறப்பு தன்மையை பெற்று நாங்கள் சொல்லக்கூடிய மூல மந்திரத்தை ஏற்று லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த திருக்கலிமாவை சொல்லி நீங்கள் அனைவர்களும் ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர்களேயானால் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் நீங்கள் பேரும் புகழ் பெறுவீர் என மொழிந்தார்கள் சீரோடு வாழ்ந்திருப்பீர் மறுமையிலே நீங்க சிறப்போடு வாழ்ந்திருப்பீர் உலகத்திலே ஈருலகத்திற்கும் அதாவது உயர்வை கொடுக்கக்கூடிய அந்த உன்னதமாகிய மூல மந்திரம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் ஏற்று அதன்படி நீங்கள் சொல்லி ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வீர்களே ஆனால் இவ்வுலகிலும் மறுஉலகிலும் உங்களுக்கு சீருண்டு சிறப்புண்டு பேருண்டு பெருமையுண்டு நல்ல உம்மத்தி என்று சொல்லக்கூடிய வரிசையுண்டு அந்த நபிமார்களுடைய ஷவாயத்து உங்களுக்கு உண்டு என்று அவர்களுடைய அறிவுக்கு பொருத்தமான முறையிலே சொல்லக்கூடிய அந்த நல்ல உபதேசங்களை அந்த மக்கள் மத்தியில் எடுத்து போதித்தார்கள் சுப்ஹானல்லாஹ் ஒரு பழமொழி சொல்வார்கள் அதாவது சொல்ல சொல்ல தெளிவு பெறும்
அதுபோல தீட்ட தீட்ட கூர்மை பெறும் என்று சொல்வது போல அந்த மக்கள் மத்தியில் சொல்ல சொல்ல அவங்களுடைய உள்ளங்கள் தெளிவு பெறுகின்றது. அந்த நல்ல உபதேசங்களையும் அவங்க ஆற்றல் மிக்க வாய்மையையும் கேட்ட அந்த சிந்து மக்கள் மனமாறி அவங்களுடைய மனதிலே நல்ல எண்ணம் ஏற்பட்டு அந்த அத்துணை பேர்களும் ஒத்துமையான முறையில நம்முடைய மகானாகிய சையத் இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களுடைய முன்னிலையில் தானே வந்து அவர்களுடைய கையை பிடித்து கண்ணிலே வைத்து அவர்கள் செய்த அந்த தூய்மையான வாய்மையை கேட்ட அந்த மக்களுடைய மனமாறி இப்பொழுது அவங்களுடைய கையை பிடித்து மதம் மாறி லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்தில் இணைந்திடுவார். ஒன்றுபட்டு நின்றிடுவார் இஸ்லாத்தில் இணைந்திடுவார். ஒற்றுமையில் கயரானதை அவர்கள் பற்றியே பிடித்திடுவார். சிறந்த உன்னதமாகிய ஒரு மதம் ஒரு மார்க்கம் என்று சொன்னார் அது தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அப்பேர் கொற்ற அந்த சிறப்பு தங்கிய மார்க்கத்தில் நாங்களும் இணைந்துள்ளோம் என்று அந்த சிந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இஸ்லாத்தில் இணைகின்றார்கள். நம்முடைய மார்க்கத்தில் இணைகின்றார்கள், மதம் மாறுகின்றார்கள். இப்படி நாளுக்கு நாள் சிந்து நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த நல்ல உபதேசங்களை கேட்டு மனமாறி அவங்களுடைய உள்ளத்தில் ஈமான் ஒளிபரந்து அதாவது கலிமாவை சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் இணைந்து கொண்டே இருக்கின்றார்கள். நாளுக்கு நாள் இஸ்லாம் பெருகிக் கொண்டே வருகின்றது. ஆகவே இதுபோன்று செய்யதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களுடைய உள்ளத்தில் அவர்களுடைய மனதிலே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆண்டவனைத்தானே போற்றி புகழ்ந்து நமது பாட்டனாராகிய நபி முஹம்மது அவர்கள் இட்ட கட்டளையை இன்னும் நாம் இந்த நாட்டிலே இந்த மண்ணிலே நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த மக்கள் மத்தியில் நல்ல உபதேசங்களைத்தானே சொல்லுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் இஸ்லாத்தில் இணைந்த மக்களுக்கு இன்னும் இறைவனுடைய வணக்கத்தை பற்றி அல்லாஹ்வுடைய அந்த மெய்யான வணக்கங்களை பற்றி அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டுமே, அவர்களுக்கு அந்த பழக்கத்தை காட்டி கொடுக்க வேண்டுமே என்று அந்த சிந்து வெளிப்பகுதியில் அந்த அதாவது மதமாறி அந்த மக்களுக்கெல்லாம் நல்ல உபதேசங்களை புரிந்த அவர்கள் பள்ளிவாசல் கட்டிடுவார். படைத்தோனை தொழுவதற்கு மதரசாக்கள் அமைத்திடுவார். அவர்கள் வேதங்களை ஓதுதற்கு சிந்து மாகாணத்தில் இதுபோன்று புதிதாக இஸ்லாத்தை தழுவிய அந்த புதிய முஸ்லீம்களுக்கு ஐங்கால கடமை என்ற இபாதத்து வணக்கத்தை வழிபாடுகளை அவர்களுக்கு அறிவிப்பதற்கும் அவர்கள் தெளிவான முறையிலே அந்த இபாதத்தை செய்வதற்கும் சிறப்பான முறையிலே பள்ளிவாசல்களை கட்டினார்கள். இன்னும் வேதமாகிய அல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய திருமறையை ஓதுவதற்கு மதரசாக்களை தொடங்கினார்கள். இதுபோன்று சிந்து மாகாணத்தில் எங்கு பார்த்தாலும் இஸ்லாத்தினுடைய சுடர் பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டது. இஸ்லாம் வளர்ந்தோங்கி வந்துவிட்டது. ஆகவே இதுபோன்று நம்மளுடைய மார்க்கத்தை விளைவிக்க வேண்டும் என்று மாபெரும் தியாகத்தை செய்து கொண்டிருக்கின்ற தியாக செம்மலாகிய சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாவும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற தொண்டர்களும்
அருமை தோழர்களும் இதுபோன்று மார்க்கத்தை விரிவுபடுத்தி வருகின்றார்கள். அப்படி வரவேண்டிய நாளையில் சிந்து மாகாணத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆப்தாப் சிங் என்று சொல்லக்கூடியவன் இந்த தன்மையை தானே புரிந்து தெரிந்து அவன் மனதிலே கால் புணர்ச்சி கொண்டு அவர்கள் மீது சினங்கொண்டு இவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று அந்த ஆப்தாப் சிங் என்று சொல்லக்கூடியவன் அவனுடைய மந்திரிகளையும் மற்றும் அந்த ஊரை சார்ந்த முக்கிய பிரமுகர்களையும் இன்னும் அதுபோன்று உண்டான படத்தளபதிகளையும் எல்வேர்களையும் அழைத்து வந்து அவனுடைய சபையிலே வைத்து இதற்கு நாம் என்ன செய்வது, அரபு நாட்டிலே இருந்து வந்து நம்முடைய நாட்டிலே புதிதாக ஒரு மார்க்கத்தை தோற்றுவிக்கின்றார், புதிதாக ஒரு வேதத்தை சொல்லி மக்களை அவர்கள் பால் இழுக்கின்றார். ஆகவே இந்த மதமாறியவர்களுக்கும் நம்மவர்களுக்கும் அதாவது இன காழ்ப்புணர்ச்சியும் மத வேறுபாடுகளும் ஏற்பட்டு நம்முடைய நாட்டிலே நல்ல ஒழுங்கு இருக்காது, நல்ல விதமான எண்ணம் இருக்காது. ஆகையினால் இதை முளையிலே கிள்ளி எறிந்துவிட வேண்டும் என்று அனைவர்களுமாகத்தானே கூடி ஆலோசனை செய்திடுவாந்த ஆப்தாபென்ற சிங்கவனும் செய்வோம் எது செய்வோம் என்று கூடியிருந்து பேசிடுவார். என்ன செய்வோம் எது செய்வோம் என்று கூடியிருந்து பேசிடுவார். இவ்வாறு அந்த ஆப்தாப் சிங் என்று சொல்லக்கூடிய அந்த அரசரும் மற்றவர்களும் கூடியிருந்து இதற்கு நாம் என்ன வழி காணுவது என்று ஒரு முடிவுக்கு வந்தார்கள். நாம் நம்முடைய படைகளை திரட்டிக்கொண்டு அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு சென்று முறையோடு சொல்ல வேண்டும், கேட்க தவறினால் நாம் அவர்களோடு போரிட்டு இந்த நாட்டை விட்டே விரட்ட வேண்டும் என்று அதற்கு வேண்டிய ஆயத்தமாக படைகளையெல்லாம் திரட்டிக்கொண்டு அவரவர்கள் இன்னும் போர் கருவிகளையும் எடுத்துக்கொண்டு ஆப்தாப் சிங் என்று சொல்லக்கூடிய அந்த அரசனின் தலைமையின் கீழ் ஏகபோகமான முறையிலே படைகளோடு திரண்டு வருகின்றார்கள். அப்படி வரக்கூடிய அந்த காட்சியை கண்ட அருமை தொண்டர்கள் நம்மளுடைய அருமை தோழர்கள் அது தெரிந்து அவசர அவசரமாக நம்மளுடைய சையதினாம் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுக்கு அறியப்படுத்துகின்றார்கள், தெரியப்படுத்துகின்றார்கள். அதை கேள்வியுற்ற நம்மளுடைய மகானவர்கள் மனதிலே மிக்க வேதனை கொண்டவர்களாக அவர்களுடைய மனதிலே ரொம்ப அதாவது அந்த எதிரிகள் வரவேண்டிய நிலையை கண்டு மனதிலே பதற்றமுடையவர்களாக தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைத்து சொல்லுகின்றார்கள், பரவாயில்லை, நாம் செய்வது இறைவனுடைய பணியாக இருக்கும். எம் பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா அவர்கள் இட்ட கட்டளையின் பணியாக இருக்கும், தீன் பணியாக இருக்கும், நாம் செய்வது வீண் பணி அல்ல என்று மனதிலே உறுதி கொண்டு சொல்லுகின்றார்கள். என் அருமை தோழர்களே, வந்தவர்களுக்கு நாம் தகுந்த நல் அறிவுரை சொல்வோம், அது கேட்டு அவர்கள் திருந்தினால் திருந்தட்டும், திருந்தாவிடில் அவர்களை போன்று நாமும் எதிர்த்து தக்க முறையில் நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்மளுடைய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த அந்த புதிய முஸ்லிம்களுக்காக நம்மால் இயன்ற உதவி என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். அதற்கும் மேலால் அதிகமான முறையிலே நம்மோடு அவர்கள் எதிர்த்தார்களேயானால் இந்த இடத்தில் இஸ்லாத்திற்காக வேண்டி நம் உயிரையே தியாகம் செய்வோம் என்று வீர உணர்ச்சி மிக்க அதாவது அந்த மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு பிரசங்கத்தை செய்ததும் அவங்களுடைய உள்ளங்களிலே வீரமும் அவங்களுடைய மனங்களிலே நல்ல விதமாவுடைய பற்றுதலும் ஈமான் உறுதியும் கொண்ட அந்த புதிய இஸ்லாத்தினை சேர்ந்த மதமாறிய மக்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்துவிட்டது. ஆகவே வந்தவர்கள் அந்த ஆப்தாப் சிங் அவனும் அவனுடைய சகாக்களும் வந்து நம்முடைய பெரியாராகிய மகான் சையத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவங்களுடைய முன்னிலையிலே வந்து சொல்லுகின்றார்கள், அரபு நாட்டு வீரரே,
அரபு நாட்டில் வந்திருந்து புதிதாக மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கின்ற பெரியாரே, உங்களை நாங்கள் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் சொல்லுகின்றோம். இத்தோடு உங்களுடைய பிரசங்கத்தை முடித்துக் கொண்டு இந்திய திருநாட்டை விட்டு இப்பொழுதே இந்த நேரமே நீங்க வெளியாகி செல்ல வேண்டும். அப்படி செல்லவில்லை என்று சொன்னால் எங்களுடைய இரும்பு கரங்கள் உங்களுக்கு தகுந்த பதில் சொல்லும் என்று தக்க முறையிலே அந்த ஆப்தாப் என்று சிங் என்று சொல்லக்கூடியவன் ஆணித்தரமான முறையிலே சொல்லுகின்றான். அது கேட்டு அருமை பெரியாராகிய சுல்தான் இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவனுக்கு நல்ல பதில் சொல்லுகின்றார்கள். அதாவது, ஆப்தாப் சிங் அரசனே, உன்னை எதிர்க்க வேண்டும், இந்த நாட்டை பிடிக்க வேண்டும், அரசாட்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் இங்கு வரவில்லை. எங்களுடைய நோக்கம் என்னவென்றால், மௌட்டீகத்தனமாகவும் மார்க்கத்தை அறியாதவர்களாகவும் நல்லது கெட்டது புரியாதவர்களாகவும் ஹராம் ஹலால் விளங்காதவர்களாகவும் வாழக்கூடிய இந்த மக்கள் மத்தியிலே நல்ல உபதேசங்களை சொல்லி, இதுதான் நேர்மையான வழி, இதுதான் தூய வழி, இதுதான் நாம் இந்த உலகத்தை விட்டு மறு உலகம் செல்வதற்கு மறு உலகத்தினுடைய வாழ்க்கையில் நிறைவையும் நிம்மதியையும் சுகத்தையும் இறைவனுடைய அன்பையும் ஆதரவையும் பெறுவதற்கு தகுமான வழி, இறைவழி, நிறைவழி, மறைவழி என்று அவர்களுடைய உண்மையான நல்ல கருத்தினை பற்றி அந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். என்ன சொல்லியும் அவன் ஏற்கவில்லை, அவன் கேட்கவில்லை. ஆகவே அவன் என்ன சொல்லுகின்றானேயானால், நீங்கள் என்ன உபதேசத்தை சொன்னாலும் அது எங்களுடைய செவியிலே எட்டாது, அது எங்களுக்கு கேட்காது. ஆகவே நீங்கள் இப்பொழுது இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் என்று மீண்டும் சொல்லுகின்றான். இப்ராஹிம் ஷஹீத் மறுக்கின்றார்கள். ஆகவே இரண்டு பேர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுகின்றது. இறுதியில் தன்னுடைய படைகளுக்கு உத்தரவு கொடுக்கின்றான். ஆகவே இவர்கள் நாம் சொன்னால் செய்ய மாட்டார்கள், சொன்னால் போக மாட்டார்கள், போகக்கூடிய முறையிலே அவர்களுக்கு பாடம் புகட்டி இந்த நாட்டை விட்டு விரட்டுங்கள் என்று அந்த ஆப்தாப் என்று சிங்கு அவன் கட்டளையிடுகின்றான். அரச கட்டளைக்கேற்ப அவர் அவர்களுடைய போர்க்கலன்கள் போர்க்கருவிகளோடு செய்யது இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களையும் அவர்களுடைய ஷஹாக்களையும் தாக்குவதற்கு ஆயத்தமாகின்றார்கள். பார்த்தார்கள் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா, இனி நாம் பொறுப்பது முறையல்ல, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆகவே இனி நாம் பொறுத்திருந்தால் எல்லாருக்கும் ஆபத்து ஏற்பட்டு விடும் என்று உடனே தன்னுடைய வீரர்களுக்கும் ஆணையிட்டார்கள். தயாராகிக் கொள்ளுங்கள், தன் உயிரை இந்த இடத்தில் மாய்ப்பதற்கு, இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு நீங்களும் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். இடுங்கள் உங்களுடைய அதாவது போர்க்கருவிகளை எடுத்து அணியுங்கள் என்று சொன்னதும், அதுபோன்று வாள், வேல், விந்தம் என்று சொல்லக்கூடிய சகலவிதமாவுடைய போர்க்கருவிகளையும் எடுத்து அவர்களும் ஆயத்தமாகி தயாராகிக் கொண்டார்கள். ஆகவே இரு படைகளும் பொருந்துகின்றது, சண்டை நடக்கின்றது. ஆகவே சண்டம் உக்கிரம் ஏற்படுகின்றது. இந்த நிலையிலே இருதரப்பிலும் அதாவது அதிகமானவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற அந்த உக்கிரமான போரிலே ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா பார்த்தார்கள், இனியும் நாம் நீடிப்போமேயானால் இதனால் ரொம்ப விபரீதம் ஏற்படும் என்று தெரிந்து அவசர அவசரமாக அவர்களுடைய வெண்புறவி என்று சொல்லக்கூடிய குதிரையின் மீது சவாரியாகி ஆப்தாப் என்று சொல்லக்கூடிய சிங் அவனுடைய முன்பதாக அர்ப்பணித்து வந்திடுவார். இப்ராஹிம் ஷஹீத் அவர்கள் ஆணவமாய் நிற்கின்ற, ஆணவமாய் அரசனூட முன்னிலையில் சிங்கம் போலே வந்து நின்று சீரியாவர் பாய்ந்திடுவாங்க. சிங்கம் ஷஹீது வலியுல்லா சீற்றம் கொண்டு சிங்கம் போல வெகுண்டு அந்த ஆப்தாப் சிங்கு ஆணவத்தோடு நிற்கின்ற, அகந்தை கொண்டு நிற்கின்ற அந்த அரசனுடைய முன்பதாகத்தானே சீறி பாய்ந்தார்கள்.
ஆப்தாப் சிங்கே, எவ்வளவு எடுத்து சொல்லியும் இறுதியில் அதாவது எந்த விதமாவுடைய பாவம் அறியாத மக்களை கொண்டு வந்து இந்த இடத்திலே கொன்று குவிக்கின்றாயே, இது நீதியாகுமா நேர்மையாகுமா? நான் உன்னிடத்திலே என்ன கேட்டேன்? நாடு வேண்டும், இந்த நாட்டை பிடிக்க வேண்டும், அரசாட்சி செய்ய வேண்டும் என்று நான் உன்னை கேட்கவில்லை. எங்களுடைய மார்க்க பிரச்சாரத்திற்கும் எங்களுடைய பணிக்கும் நீ இடையூறு செய்யாதிருந்தால் அதுவே எங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். ஆகவே உன்னுடைய ஆணவம் இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டது என்று ரெண்டு பேர்களும் பேசி ஒருவருக்கொருவர் அதாவது சமரிலே புகுந்தார்கள். இரண்டு பேர்களும் ஒருவருடன் எதிர்த்தார்கள். இறுதியில் நம்முடைய சையதினா சுல்தான் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடைய கையிலே வைத்திருந்த வாளாயுதத்தை கொண்டு வீரத்தோடும் விவேகத்தோடும் அவர்களுடைய வாளை வீசினார்கள். அந்த வீசிய வீச்சிலே ஆப்தாப் சிங் என்று சொல்லக்கூடியவன் அவன் எவ்வளவோ தடுத்தான் மறுத்தான். ஆனால் அரபு நாட்டு வீரராகிய வீர புருஷராகிய சத்தியத்தின் வழிவந்த அந்த உத்தமருடைய வாழ்வீச்சில் அவன் முன்னிற்க முடியவில்லை. இறுதியில் அவர்களுடைய கூர்மையான வாள் அந்த ஆப்தாப் சிங் என்று சொல்லக்கூடிய அந்த தீயவனை பதம் பார்த்தது. அவனுடைய உடல் கிழிக்கப்பட்டது. இருகூராகி அந்த ஆப்தாப் சிங் மண்ணிலே சாய்ந்தான். அவன் மரணிக்கின்றான். இது கண்ட அவனுடைய படையோர்கள் எல்லாம் பார்த்தார்கள். மாண்டவர்கள் போக மீண்டவர்கள் எல்லாம் கை போனவர்கள், கால் போனவர்கள், இது போன்று குறைபட்டவர்கள் எல்லாம் போக அதாவது மீண்டவர்கள் புறங்காட்டி ஓடினார்கள் ஓடினார்கள். இது கண்ட சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா தன்னுடைய படையோர்களை தானே தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை சொல்லி அந்த சண்டையை நிறுத்தி கொண்டார்கள். இந்த முறையிலே சண்டை நின்றது. அந்த இடத்திலே சமத்துவம் ஓங்கியது, சமதர்மம் வளர்ந்தது. ஆகவே நம்முடைய சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடைய நீதியையும் நேர்மையையும் நியதியையும் கண்ட அந்த சிந்து மக்கள் எல்லாம் மீண்டும் அவர்கள் மீது அன்பு பாராட்டி பிரியம் பாராட்டி இன்னும் அவர்களுடைய முன்னிலையிலே வந்து இஸ்லாம் சாரசாரையாக இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் இணைகின்றார்கள். இந்த முறையிலே சிந்து நாட்டில சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா செய்து வைத்த அந்த தீன் பணி, இஸ்லாத்தின் வெற்றிகரமான அந்த பணி நல்ல முறையில் உச்சகட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்னும் யோமல் ஜும்மா வெள்ளிக்கிழமை அன்று அந்த சிந்துன மாகாணத்தினுடைய மக்கள் எல்பேர்களையும் ஒருமித்து ஒரே இடத்திலே கூட்டி யோமல் ஜும்மா என்று சொல்லக்கூடிய அந்த ஹுத்துபா பிரசங்கத்தை தான் நிகழ்த்தி அந்த மக்களுடைய மத்தியில் அந்த புதிதாக இஸ்லாத்தை சார்ந்த அவங்களுடைய உள்ளத்தில் ஈமான் பிரகாசிக்கின்ற முறையிலே நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட கட்டளையை தான் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி விளக்கினார்கள். ஆகவே இந்த முறையில் அந்த சிந்து வெளியிலே இஸ்லாம் நல்ல முறையிலே விரைவாகத்தானே வளர்ந்து வரும்போது மீண்டும் நினைக்கின்றார்கள் சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா. இந்த சிந்துவில் மட்டும் இஸ்லாத்தை பரப்பினால் போதாது, இதுபோன்று பக்கத்து நாடுகளுக்கும் நாம் இப்பணியை தோற்றுவிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் எண்ணினார்கள். அப்படி எண்ணிய போது பக்கத்து நாடு குஜராத்தி என்று சொல்லக்கூடிய அது ஒரு பெரிய மாநிலம். அந்த குஜராத்தி மக்கள் சிந்துவிற்கு வந்து வியாபாரத்தினுடைய தன்மையில வந்து போயிருக்க வேண்டிய பழக்க வழக்கங்களை பார்த்த சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவங்களுடைய மனதில் நினைக்கின்றார்கள். குஜராத்தி மக்களும் நல்ல ஒரு அன்புள்ளவர்கள், நல்ல ஒரு பண்புள்ளவர்கள், நல்ல ஒரு பாசமுடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த நாட்டிற்கும் சென்று நாம் இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்று எண்ணி இருக்க வேண்டிய நேரத்தில் மீண்டும் அந்த சிந்துவில் எப்பேற்கொத்த ஒரு நிலைமை ஏற்படுகின்றதையானால் இந்த ஆப்தாப் சிங் கூட பிறந்த தம்பி மெஹதாப் சிங், அந்த மெஹதாப் என்று சொல்லக்கூடிய அந்த மெஹதாப் சிங் அவன் நாட்டை விட்டு வெளியே இருந்தார். வெளியே இருந்தவனுக்கு தன்னுடைய தமையன் கொல்லப்பட்டு விட்டான் என்ற செய்தி அவனுக்கு தெரிந்தது. தெரிந்தவுடனே அந்த மெஹதாப் சிங் ஆத்திரத்தோடும்
அவசரத்தோடும் சிந்துவுக்கு வருகின்றான், தன்னுடைய அரமனைக்கு வருகின்றான், அண்ணன் இறந்த செய்தியை கேட்கின்றான். அவனுடைய மனதிலே ரொம்ப வேதனை ஏற்படுகின்றது. அவனுடைய மனதிலே மீண்டும் வெகுண்டெழுந்தான். அந்நிய நாட்டை சார்ந்த ஒருவர் வந்து நம்முடைய நாட்டிலே இஸ்லாத்தை பரப்பித்து நம் கூட பிறந்தவனை கொன்றுவிட்டாரா? அப்பேர் கொற்றவனை நாம் சும்மா விடக்கூடாது. அவரோடு தக்க முறையிலே போராடி அவரை இந்த மண்ணிலே வீழ்த்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டான் அந்த மெஹதாப் சிங். இந்த முறையில் அவனும் அவனுடைய கூட்டத்தார்களும் மற்றும் உள்ளவர்களும் தானே கூடி ஆலோசனை செய்திடுவார். அரசன் அரமனையில் ஆலோசனை செய்திடுவார். அரசர் அரமனையில் என்ன செய்வோம் என்று சொல்லி கூட்டமாக பேசிடுவார். என்ன செய்வோம் எது செய்வோம் அந்த மெஹதாப் சிங் என்று சொல்லக்கூடிய அவனுடைய தலைமையின் கீழ் அவன் அவனுடைய கூட்டத்தார்கள் மற்றும் இஸ்லாத்தை தழுவாத மற்றும் ஏனையவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வருகின்றார். அண்ணனை கொன்ற அந்த அரபு நாட்டானை நாம் சும்மா விடக்கூடாது. அதற்கு தகுந்த ஒரு பரிகாரம் தேட வேண்டும், பழிக்கு பழி எடுக்க வேண்டும். ஆகையினால் அவனை நாம் விட்டுவிடக்கூடாது என்று ஆர்ப்பரித்தான், ஆணவத்தோடு பேசினான். அதற்கு உறுதுணையாக இஸ்லாத்தை சாராதவர்களும் மற்றவர்களும் அவர்களுக்கு பக்க பலமானார்கள். அது கண்டவுடனே அவனும் பார்த்தார், நாமளும் படையெடுத்து அவரோடு போர் செய்ய வேண்டும் என்று துடித்தார். இந்த செய்தி நம்முடைய ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது, தெரியப்படுகின்றது. உடனே நம்முடைய ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அந்த மெஹதாப் சிங் அவனுக்கு நேரடியாகவும் தூதாகவும் சொல்லி அனுப்பினார்கள், மெஹதாப் சிங்கே, உன்னுடைய தமையன் இறந்து விட்டார், மடிந்து விட்டார், அதனால உன்னுடைய மனதிலே ஆணவம் கொண்டு எங்களை அழித்து விட வேண்டும் என்று நினைக்காதே. உன்னுடைய மனதிலே ஏற்பட்ட சீற்றத்தை கொண்டு இந்த சிந்துவை விட்டு எங்களை விரட்டிவிட வேண்டும் என்று நினைக்காதே. அது ஒன்னால் முடியாத காரியம். ஆகையினால் எங்களுக்கு நாடு வேண்டாம், நகர வேண்டாம், உன்னுடைய சொத்து சுகங்கள் எங்களுக்கு வேண்டாம். ஆனால் நாங்கள் உன்னுடைய நாட்டிலே கேட்பது எங்களுக்கு சிலது நாள் தங்கியிருந்து எங்களுடைய மார்க்கத்தை பற்றி இந்த மக்கள் மத்தியில் சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை வேண்டும். அது ஒன்று மட்டும் தந்தால் நீ செய்யும் பிரதிபுகாரம் வேற எதுவுமே இல்லை என்று அவனுக்கு நல்ல உபதேசத்தை சொன்னார்கள். அவனும் கேட்கவில்லை. கடைசியாக அவனும் படைகளையும் திரட்டி கொண்டு வந்து நம்முடைய சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களோடு மோதுகின்றார். அப்படி மோதிய நேரத்தில் இரு படையினர்களுக்கும் சண்டை ஏற்படுகின்றது. சண்டையினுடைய முடிவு ரொம்ப உச்சகட்டம் அடைகின்றது. ஆகவே இந்த இஸ்லாமிய புதிதாக இஸ்லாத்தை சார்ந்தவர்களும் அரபு நாட்டிலிருந்து வந்தவர்களும் உறுதியான எண்ணத்தோடும் உறுதியான ஈமானோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் செய்கின்ற அந்த போர்க்களத்திலே எதிரிகள் நிற்க முடியவில்லை. மாண்டார்கள், மாண்டார்கள், மாண்டவர்கள் போக அனைவர்களும் மீண்டார்கள், புறங்காட்டி ஓடினார்கள். அதே நேரத்தில் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களும் மெஹதாப் சிங் அவர்களும் இரண்டு பேர்களும் நேருக்கு நேராக மோதினார்கள். அப்படி மோதிய நேரத்தில் அருமை சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவனுக்கு எவ்வளவோ உபதேசங்களை சொல்லியும் பயனளிக்காது போகவே அவங்களுடைய கையிலே இருந்த வாள் அவனுக்கு பயனளித்து விட்டது. அந்த மெஹதாப் சிங்கினுடைய உடலை பதம் பார்த்து விட்டது. அதாவது பாபா அவர்களுடைய கையினுடைய வாளுக்கு இரையானான். மெஹதாப் சிங் கீழே விழுந்தான், மண்ணிலே சாய்ந்தான், அவனும் மாண்டு மடிந்தான். இது கண்ணுற்ற மற்றவர்கள் எல்லாம் புறங்காட்டி ஓடினார்கள். அன்று ஆணவம் பேசிய ஆப்தாப் சிங் அவன் அழிந்தான். அவனுக்கு அப்புறமாக ஆணவத்தோடு வந்த மெஹதாப் சிங் அவனும் ஒழிந்தான். இனி இந்த நாட்டிலே அவர்களுக்கு எதிர்ப்பே கிடையாது என்று எல் பேர்களும் ரொம்ப சந்தோஷமாகி இஸ்லாம் மீண்டும் வேகமாக பரவியது. இந்த முறையிலே சிந்து நாட்டிலே இஸ்லாத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது குஜராத்தியினுடைய ஒரு வாடை அங்கு வீசுகின்றது. அப்ப குஜராத்தி மக்களுடைய ஒரு எண்ணத்தை பார்த்து அவர்கள்
அந்த நாட்டிற்கும் சென்று இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்று அவர்கள் மனதிலே விருப்பம் கொண்டு அந்த சிந்து நாட்டு மக்களுக்கு சொல்லுகின்றார், நான் குஜராத்தி சென்று இஸ்லாத்தை பரப்பி வருகிறேன் என்று. அது கேட்ட அந்த சிந்தியில் புதிதாக இஸ்லாத்தை சார்ந்த அந்த புதிய முஸ்லீம்கள் நவ முஸ்லீம்கள் சொல்லுகின்றார்கள், மகானவர்களே, உங்களுக்கு நாங்களும் உறுதுணையாக வருகின்றோம், எங்களையும் உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள், அந்த நாட்டிற்கு நாங்களும் வந்து தீனில் இஸ்லாத்தை பரப்புகிறோம் என்று புதிதாக இஸ்லாத்தை தழுவிய சிந்து மாகாண மக்கள் ரொம்ப மனமு வந்து சொன்னார்கள். இதை கேட்ட மகான் மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி அவர்களையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு அரபு நாட்டு படைகளும் சிந்து நாட்டு வீரர்களும் இஸ்லாத்தை தழுவியவர்களும் யாபேர்களுமாக ஒன்றுபட்டு சிந்துவை விட்டுத்தானே பயணப்பட்டு குஜராத் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய மாநிலத்தில் தானும் தன்னுடைய சகாக்களுமாக சிறப்பான முறையில் அவர்கள் தங்குவதற்கு தகுந்த நீர் வளங்களும் இன்னும் தங்குவதற்கு தகுந்த மரம் செடி கொடிகளும் அடர்ந்திருக்கின்ற நல்ல இயற்கையான வனப்பும் வளப்பும் செழிப்பும் மிகுந்த ஒரு இடத்தில் தான் வந்து கூடாரங்களை அடித்து ஷஹீத்னா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களும் தன்னுடைய கூட்டத்தார்களுமாக தங்கி இருந்தேடுவார் தனியோனை புகழ்ந்திடுவாரே. தொழுது இறைவனிடத்திலே துவா செய்கின்றார், இறைவா என் பெருமானார் இட்ட கட்டளையை சிறை மேற்கொண்டு இந்த இஸ்லாத்தினுடைய பணியை சிறந்த இந்த தீன் பணியை சிறப்பாக செய்திட நீ எங்களுக்கு என்றும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவனை போற்றி புகழ்ந்தவர்களாக அந்த குஜராத்தி நாட்டு மக்கள் மத்தியிலே அதுபோன்று தன்னுடைய கூட்டங்களைத்தானே சவ்வு சவ்வாக பிரித்து அணி அணியாக பிரித்து ஒவ்வொருவர்களை தலைமையாக்கி நீங்கள் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று இஸ்லாத்தை பரப்புங்கள், இஸ்லாத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி ஏவினார்கள். அதுபோன்று தானும் தன்னுடைய கூட்டத்தார்களையும் அழைத்துக் கொண்டு அவர்களும் அந்த மக்கள் வாழ் பகுதிகளுக்கு சென்று அந்த ஏக இறைவனாகிய வல்லானாகிய அல்லாஹுவினுடைய அருளையும் அவனுடைய தத்துவார்த்தமான இன்னும் உண்மையையும் அந்த மக்களுக்கு விளக்கி சொன்னார்கள். இப்படி நாளுக்கு நாள் சொல்ல சொல்ல அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசங்களை கேட்க கேட்க அந்த குஜராத்தி மக்களுடைய மனம் மாறுதல் ஏற்பட்டு அவங்களுடைய மனங்களிலும் தெளிவு ஏற்பட்டு அவங்களுடைய மனதுகளிலேயும் ஓர்மித்து இவ்வளவு நாட்களாக நம்முடைய நாட்டிலே வந்து தங்கி இருக்கின்ற இந்த கூட்டத்தார்கள் சொல்லக்கூடிய வாசகங்களில் எது நல்லது கெட்டது என்று ஆராய்ந்து அறிந்து தேர்ந்து அவர்களும் அதை உற்றுணர்ந்து பார்த்து அவர்களும் ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். உண்மையிலேயே இந்த குஜராத்தியினுடைய நகரத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கரோடா சிங் என்று சொல்லக்கூடிய அந்த இரும்பு குணம் படைத்த, அதாவது இரும்பு இருதயம் படைத்த, முரட்டு குணங்களை படைத்த அவனுடைய பிடியிலே சிக்குண்டு வாழ்வதை விட சமத்துவமாக சகோதரத்துவமாக இந்த இஸ்லாத்தின் பக்கம் நாம் இணைவோமானால் நம்மளுக்கு நல்ல முறையிலே பேருண்டு சீருண்டு சிறப்புண்டு என்று மனதிலே ஆராய்ந்து தேர்ந்து உணர்ந்து அந்த குஜராத்தி மக்கள்
ஹசரத் சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடைய முன்பதாகத்தானே வந்து அவர்களுடைய கரங்களை பிடித்து கண்ணிலே வைத்து அந்த குஜராத்தி மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து காலிமாவை சொல்லிடுவார் ஈமானை கொண்டிடுவார் குஜராத்தி மக்களும் கூட்டம் கூட்டமாக சாரி சாரியாக இஸ்லாத்தின் பக்கம் இணைகின்றார்கள். புதிதாக மதமாறுகின்றார்கள், மனமாறுகின்றார்கள். ஈமான் உறுதியோடு, ஈமான் தெளிவான உள்ளத்தோடு வந்து இஸ்லாத்தின் பக்கம் இணைகின்றார்கள். இப்படி நாளுக்கு நாள் குஜராத்திலேயும் இஸ்லாமிய என்று சொல்லக்கூடிய அந்த சன்மார்க்கத்தினுடைய ஒரு நறுமணம் அங்கும் எங்கும் பரவுகின்றது. இஸ்லாத்தினுடைய மனம் கமழ்கின்றது. ஆகவே இந்த இஸ்லாத்தினுடைய மனம் குஜராத்திலே நிரம்ப பெற்றதும் அந்த நறுமணத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. துர்க்குணம் படைத்த அந்த கரோடா சிங் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியவன் மனதிலே எண்ணுகின்றார், நம்முடைய நாட்டிலே அந்நிய நாட்டான் அரபு நாட்டான் நம்முடைய மண்ணிலே வந்து நம் இனத்தவர்கள் நம் மதத்தவர்கள் மத்தியில புதிதாக ஒரு மார்க்கத்தை தோற்றுவித்து இஸ்லாத்தினுடைய சிறப்பை பற்றி எடுத்து கூறி தன் பக்கமாக இப்படி ஆள்களை அரவணைத்துக் கொள்ளுகின்றார். அதிலே மக்களும் போய் சேருகின்றார்கள். ஆகவே அதையும் நாம் இப்போதே தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லாவிடில் நம்முடைய நாட்டிலே மக்கள் மத்தியிலே கால் புணர்ச்சிகள் ஏற்படும், இன உணர்ச்சிகள் ஏற்படும். இந்த அதாவது இன வேற்றுமை ஏற்பட்டு இரு தரப்பிலும் பகைமை ஏற்படும், அதனால விரோத குரோதங்கள் ஏற்படும், அதனால் நம்முடைய நாட்டில இன்னும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும், அதனால் நம்முடைய நாட்டில பஞ்சம் பசி பட்டினி என்று சொல்லக்கூடிய வறுமை ஏற்படும். ஆகவே இது இப்பமே நாம் அழித்துவிட வேண்டும், ஒழித்துவிட வேண்டும் என்று அந்த கரோடா சிங் என்று சொல்லக்கூடியவன் அவனும் அவனுடைய மந்திரி பிரதானிகளையும் பட தளபதிகளையும் தானே அழைத்து ஆலோசனை செய்து தக்க முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுமான படைகளை தானே கடல் போல படை திரட்டி வந்தோனே கருடன் அவன் கடல் போல படை திரட்டி வந்தானே படைகளை திரட்டி கொண்டு பக்க பலமாக வந்திடுவான் படைகளை திரட்டி கொண்டு பக்க பலமாக வந்திடுவான். கரோடா சிங் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியவன் அவனும் வேண்டுமான படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு பக்க பலமாக தக்க துணையாக அனைவர்களையும் சேர்த்து கொண்டு நம்முடைய மகான் ஷயீத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா இருக்கின்ற இடத்துக்கு வருகின்றார். அப்படி வர வேண்டிய நேரத்தில் வருகின்ற செய்தி அவர்களுக்கு முன்கூட்டி அறிவிக்கப்படுகின்றது. அதுபோன்று அவர்களும் கேட்டு அந்த வரவேண்டிய அந்த சிங்குக்கு நாமல் தகுந்த முறையிலே அவனுக்கு பதில் சொல்வோம் என்று எதிர்பார்த்தார்கள். வந்தான், முன்னின்றான். அவனுக்கும் அதுபோன்று நல்ல உபதேசத்தை சொன்னார்கள். கரோடா சிங்கே, உன்னுடைய குஜராத்தி மண்ணிலே உன்னுடைய நாட்டை பிடிக்க வேண்டும், கோட்டையை பிடிக்க வேண்டும், அரசாட்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இங்கு வரவில்லை. சிந்து வெளியிலே அந்த மக்களுடைய மத்தியிலே இஸ்லாத்தினுடைய ஒரு நறுமணம் அங்கு கமழ்கின்றது. இந்த உண்மையான ஓரிரை கொள்கை அங்கு பரவுகின்றது. அது புரிந்த மக்கள் இஸ்லாத்தில் இணைகின்றார்கள். அதுபோன்று உன்னுடைய நாட்டிலேயும் எங்களுடைய மதத்தை பற்றி, எங்களுடைய வேதத்தை பற்றி, எங்களுடைய ஒழுக்கங்களை பற்றி, இன்னும் மறு உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி
மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்லி அதனுடைய உண்மையை அறிந்து தெரிந்து எங்களுடைய பக்கமாக மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் எங்களுடைய சேவை, இதுதான் எங்களுடைய பணி. ஆகவே உன் நாட்டை பிடிக்க வேண்டும், அரசாட்சி செய்ய வேண்டும் என்று நாங்கள் இங்கு வரவில்லை. ஆகையினால் இன்னும் நான் உனக்கு சொல்லுகின்றேன், எங்கள் மீது வீணான எண்ணத்தை வைத்துக் கொண்டு, காழ்ப்புணர்ச்சி வைத்துக் கொண்டு, பகைமையான எண்ணத்தை வைத்துக் கொண்டு எங்கள் மீது படையெடுக்காதே. ஆகையினால் அப்பாவி மக்களை கொண்டு வந்து இந்த படைக்களத்தில் அவர்கள் உயிரை அழிக்காதே, மாய்க்காதே. ஆகவே இத்தோடு நீ நின்று விடுவாயானால் நாங்கள் எங்களுடைய ஒரு பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு எந்த தொல்லையும் உங்களுக்கு கொடுக்காது, எங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் திரும்பி சென்று விடுவோம். ஆகையினால எங்களை நீ தடுக்காதே, மறுக்காதே என்று சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இதை கேட்ட அந்த கரோடா சிங் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியவன் உள்ளத்தில் சினங்கொண்டான், அந்நிய நாட்டானே, அரபு நாட்டிலே இருந்து வந்து எங்க நாட்டிலே உன்னுடைய புதிதான மார்க்கத்தை தோற்றுவித்து எங்கள் மக்கள் மத்தியிலே மன வேற்றுமையையும் பெரிய ஒரு குழப்பத்தையும் பெரிய ஒரு அதாவது தீங்கையும் ஏற்படுத்தி விட்டார். ஆகையினால் இப்பவுமே சொல்லுகின்றேன், இந்த நேரமே எங்களுடைய நாட்டை விட்டு நீ வெளியேறிவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீ உயிரோடு உன்னாடு திரும்ப மாட்டாய் என்று உறக்க சத்தமிட்டு அந்த கரோடா சிங் என்று சொல்லக்கூடியவன் ஆர்ப்பரித்து தன்னுடைய படைகளுக்கு ஆணையிடுகின்றான். ஏன் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? எடுங்கள் உங்களுடைய போர்க்கருவிகளை, தொடுத்து இவர்களை அடித்து இவர்களை கொன்று குவியுங்கள் என்று அந்த கரோடா சிங் எச்சரிக்கின்றான். அது கேட்டு அவன் வந்த படையோர்கள் எல்லாம் அவரவர்களுடைய போர்க்கருவிகளைத்தான் கொண்டு இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்கள் மீது தானே அம்புகளையும் வேல்களையும் கம்புகளையும் பாய்ச்சுகின்றார்கள். அவர்களுடைய படையோர்கள் அரபு நாட்டு வீரர்கள், யுத்த பயிற்சியிலே தேர்ந்தவர்கள். அவர் அவர்களுடைய ஆயுதங்களைத்தான் எடுத்து அது போன்று வர வேண்டிய எதிரி படையோர்கள் விட்ட அம்புகளையும் வில்லுகளையும் தானே தடுத்து நிறுத்தி அவரவர்களுடைய யுத்த பயிற்சியின் முறைப்படி ஆவேசத்தோடும் வேகத்தோடும் அவர்கள் உறுதியோடும் எதிரி படைகள் மீது தானே பாய்ந்தங்கு தாக்கிடுவார் படையோர்களும். வீரத்தோடு தாக்கிடுவார் படையோர்களும். சண்டைக்களம் ரணக்களம் சாமானியமாக இருக்குமா? ஆகவே புதிதாக இஸ்லாத்தை சார்ந்த அந்த புதிய முஸ்லிம்களுடைய ஒரு அதாவது அவங்களுடைய ஒரு உயர்வான வேகமும் உள்ள துடிப்பும் அரபு நாட்டிலிருந்து வந்த அந்த அரிய வீரர்களுடைய அரிய சாகசமான வாழ்வீச்சும் அவர்களுடைய போர் முறையும் அதற்கு மத்தியில அந்த கரோடா சிங்கினுடைய படையோர்கள் முன்னின்று போரை செய்ய முடியவில்லை, போரை நடத்த முடியவில்லை. அவங்களுடைய வாளுக்கும் வேலுக்கும் இரையாகி இன்னும் சின்ன பின்னமாக ரணக்களத்திலே அவனுடைய படையோர்கள் மாண்டு வடிகின்றார்கள். செங்குருதி ரத்த ஆறு ஓடுகின்றது. அதை கண்ணுற்ற கரோடா சிங் சினங்கொண்டான், வெகுண்டான், எழுந்தான். நம்முடைய மகானாகிய சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடையும் முன்பதாகத்தான் ஓடோடி வந்திடுவான், ஆணவமாய் பேசிடுவான். அந்த மெஹதா அதாவது கரோடா சிங் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியவன் அவனுடைய கையிலே வைத்திருக்கின்ற வாளாயுதத்தை கொண்டு சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடைய முன்னிலையிலே வந்து ஆணவத்தோடும் அதாவது ஆணவத்தோடும் ஆரவத்தோடும் ஆரவாரத்தோடும் அவனுடைய வாளை அசைத்தார். அதே நேரத்தில் நம்முடைய கண்ணியமிக்க புண்ணிய தலைவராகிய சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடைய கையிலே இருந்த கேடயத்தால் அதை தடுத்து அவங்களுடைய கையிலே பிடித்திருந்த வேலால் அந்த எதிரியாகிய அந்த கரோடா சிங் என்று சொல்லக்கூடிய கொடியவனை அவங்களுடைய கையில் இருந்த ஈட்டியால் தானே எட்டி அவர் குத்திடுவார்.
அவங்களுடைய கையில் இருந்த ஈட்டியால் தானே வீசினார்கள். தடுக்க முடியாத, அதை மறுக்க முடியாத அந்த கரோடா சிங் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியவன் செய்யதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவங்களுடைய கையில் இருந்த அந்த ஈட்டிக்கு இரையாகி அவனுடைய உடல் தானே கிழிக்கப்பட்டு மண்ணிலே சாய்கின்றான். அவனுடைய உயிர் பிரிகின்றது, மாண்டு மடிகின்றான். இதை கண்ணுற்ற அந்த படையோர்கள், அந்த குஜராத்தியில் இஸ்லாத்தை தழுவாத மக்கள், மற்றவர்களெல்லாம் பார்த்தான் மன்னன் மடிந்தான். தலைவன் இல்லா படை வெட்டுமோ என்று சொல்வது போல அந்த படைக்கு தளபதியாக வந்தவன், படையை தலைமையேற்று நடத்தியவன் அரசனே மடிந்து விட்டான், இனி நாம எப்படி அவங்கள் முன் நிற்பது என்று படையை சின்ன பின்னமாக சிதறி ஓடியது, புறங்காட்டியது மாண்டவர்கள், போக மீண்டவர்கள். ஆகவே சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா தன்னுடைய சகாக்களுக்கும் தன்னை சார்ந்து வந்த ஜிந்து நாட்டு மக்களுக்கும் நல்ல உபதேசங்களை சொல்லி சொன்னார்கள். இஸ்லாத்தின் பக்கம் நாம் ஒருங்கிணைந்து விட்டோம். நாம் செய்வது அநியாயத்திற்காகவோ அக்கிரமத்திற்காகவோ எதிரிகளை அழிப்பதற்காகவோ நாடு பிடிக்க வேண்டும் என்ற ஆசைக்காகவோ மண்ணாசைக்காகவோ பெண்ணாசைக்காகவோ நாம் இந்த போரை செய்யவில்லை. இஸ்லாத்திற்காக வேண்டி செய்யப்படுகின்ற, தற்காப்புக்காக வேண்டி செய்யப்படுகின்ற புனித போர். ஆகையினால் நிச்சயமாக இதில் வெற்றி நமக்கு ஆகும் என்று அந்த மக்களுக்கு நல்ல முறையிலே உபதேசங்களை புரிந்து அவங்களுடைய உள்ளங்களில் ஈமானை மீண்டும் தெளிவுபடுத்தினார்கள். இந்த முறையிலே சண்டை முடிகின்றது. குஜராத்திலையும் இஸ்லாம் ரொம்ப வேகமாக பரவுகின்றது. ஆகவே இப்படி அந்த குஜராத்திலே ஒரு வருட காலங்களாக அங்க தங்கியிருந்து அந்த மக்களுடைய மத்தியில நல்ல உபதேசங்களைத்தானே சொல்லி ஈமான் இன்னது, இஸ்லாம் இன்னது என்பதாக அந்த மக்களுக்குத்தான் நம்முடைய ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா எடுத்து சொல்லி, அதுபோன்று அங்கும் அல்லாஹ்வுடைய வணக்கத்தை வணங்குவதற்காக தொழுவதற்காக பள்ளி வாசல் கட்டிடுவாரே படைத்தோரை தொழுவதற்கு. பள்ளி வாசல் கட்டிடுவாரே படைத்தோரை தொழுவதற்கு. அங்கேயும் பள்ளி வாசல் கட்டப்படுகின்றது, மதரசாக்கள் அமைக்கப்படுகின்றது. இன்னும் புதிதாக சிலாத்தி தழுவிய அந்த புதிய முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தினுடைய பாங்குகளையும் நெறிமுறைகளையும் எடுத்து சொல்லப்பட்டு இன்னும் அவர்களுக்கும் ஐங்கால வணக்கம் என்று சொல்லக்கூடிய இபாதத்தை எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கும் எடுத்து கூறி அதுபோன்று தொழுகையினுடைய வணக்க வழிபாடுகளையும் இன்னும் ஆண்டவனால் அருளப்பெற்ற திருக்குர்ஆன் என்று சொல்லக்கூடிய வேத வாக்கியங்களை ஓதி கொடுத்தும் அங்கள் மந்த மக்களுடைய மத்தியிலே ஈமான் இஸ்லாத்தை பற்றி சிறப்பாக எடுத்து போதித்தார்கள். அப்படி போதித்து முடிந்த பின் அந்த குஜராத்தி நாட்டிலே அந்த மக்களுக்கெல்லாம், அதாவது வழிநடத்தக்கூடிய ஒரு தலை சிறந்த ஒரு தலைவர் ஒன்று வேண்டுமே என்று அப்பொழுது அங்கே பார்க்கும்போது இப்ரத்து சென்று என்று சொல்லக்கூடிய நல்ல விதமான கல்வி ஞானங்களையும் அறிவுகளையும் படித்து ஆராய்ந்து தேர்ந்து இஸ்லாத்தினுடைய உண்மையான தத்துவத்தை உணர்ந்த அந்த இப்ரத்து சிங் என்று சொல்லக்கூடியவர்களே அந்த குஜராத்தி நாட்டிலே வாழக்கூடிய புதிதாக இஸ்லாத்தை சார்ந்த மக்களுக்கெல்லாம் தலைவராக்கி தலைமையாக்கி அவர்களை நல்ல முறையிலே இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய முறையிலே தலைவராக்கி வைத்தார்கள், வைத்துவிட்டு சொன்னார்கள், ஆகவே நான் நாடி வந்த பணியை எல்லாம் வல்ல அல்லாஹுத்தால ஆண்டவன் ஓரளவுக்கு எனக்கு நிறைவாக்கி தந்துவிட்டார். ஆகையினால் என்னுடைய சொந்த பதியாகிய மதீனா நகரத்திற்கு நாங்கள் மீண்டும் செல்ல வேண்டும், ஆகையினால எங்களுக்கு உத்தரவு தாருங்கள் என்று ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அந்த மக்களுடைய மத்தியிலே எடுத்து சொன்ன போது, இது கேட்ட புதிதாக இஸ்லாத்தை தழுவிய குஜராத்தி அந்த புதிய முஸ்லீம்கள் எல்லாம் கண்களில் கண்ணீர் சிந்த ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களைத்தான் பார்த்து சொல்லுகின்றார்கள், மகான் அவர்களே, நாங்கள் இந்த உலகத்தில்
மனிதர் மனிதர்களாக வாழவில்லை. நாங்கள் மனிதர்கள் மனிதர்கள் என்ற பெயரிலே, நாங்கள் மனிதர்கள் என்ற உருவிலே எத்தனைய விதமான தகாத ஆகாத கொடிய முறைகளுக்கு நாங்கள் ஆளாகியிருந்தோம், அதுபோன்று நடந்தோம். ஆகையினால் இறுதியில் எங்களை நேர் வழிகாட்டி, உண்மையான வழிகாட்டி, அன்பு வழிகாட்டி, அறநெறியின் வழிகாட்டி, எங்களை நல்ல ஒரு பண்பாளர்களாக, இஸ்லாத்தில் மேம்பட்டவர்களாக வாழச் செய்யக்கூடிய அந்த வழிவகைகளை எங்களுக்கு வகுத்து தந்த மகானவர்களே, எங்களை விட்டு நீங்கள் பிரிந்து செல்வதென்று சொன்னார், எங்களுடைய மனம் தாங்கவில்லை, எங்களுடைய மனம் பொறுக்கவில்லை என்று அந்த மதமாறிய மக்கள் எல்லாம் மனதிலே ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு நினைவை கொண்டு அந்த மக்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் எப்படி உங்களை அனுப்பி வைப்போம் என்று. ஆகவே ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா சொன்னார்கள், எல்லாம் அல்ல, அல்லாஹு தஆலா ஆண்டவன் உங்களுடைய ஈமான்களை உறுதியாக்கி வைத்ததை போன்று, உங்களுடைய ஈமான்களை தெளிவாக்கி வைத்தது போன்று, எல்லாம் அல்ல, அல்லாஹு தஆலா ஆண்டவனுடைய நாட்டைப்படி மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பினை அல்லாஹ் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கையோடு நான் திரும்பி செல்லுகின்றேன், திரும்பி வருகிறேன் என்று அந்த மக்களிடத்திலே பிரியா விடைபெற்றுக் கொண்டு ஷஹீதுனா சுல்தான் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களும் அவர்களோடு வந்த கூட்டத்தார்களுமாக ஒன்று கூடி அந்த குஜராத்தியை தானே விட்டு மீண்டும் சிந்து மாகாணத்திற்கு வந்து அங்கேயும் சிலது நாள் தங்கியிருந்து அந்த நாட்டிலேயும் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு தலைவர் வேண்டுமே என்ற முறையில் அந்த நாட்டை சார்ந்த ஒரு நல்ல அறிவு படைத்த, நல்ல கல்வி ஞானங்களை பெற்ற, அதாவது ஒரு பெரியாரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அந்த பெரியார் அவர்களுடைய அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த நாட்டு மக்களுக்கு தலைவராக்குகின்றார்கள், தலைமையாக்குகின்றார்கள். அவர்களை தலைமையாக்கியதும் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் மனமு வந்து சந்தோஷமாகி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழங்கிடுவாரு. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழங்கிடுவாரு. ஒன்று பட்டி ஒரு முகம் மகாய் நின்று தக்பீர் முழங்கிடுவாரு. இவ்விதமாக சிந்து மாநிலத்தை சார்ந்த மக்கள் அனைவர்களுக்கும் ஏக மனதாக அதே நாட்டை சார்ந்த துல்ஃபிகார் அலிகான் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞரையும் நல்ல அறிவாளரையும் தேர்ந்தெடுத்து அந்த நாட்டு மக்களுக்கு தலைவராக நியமித்தார்கள். அது கண்ட அந்த நாட்டு மக்கள் எல்லாம் மனமுவந்து சந்தோஷமாக தக்பீர் முழக்கத்தோடு அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பின்பு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்று யோமுல் ஜும்மாவுடைய தினத்தில் நம்முடைய கண்ணியத்திற்குரிய செய்யதினா இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லா அந்த சிந்து நாட்டு புதிய இஸ்லாத்தை சார்ந்த முஸ்லீம்கள் அனைவர்களையும் ஒன்று கூட்டி ஜும்மாவுடைய தொழுகையைத்தானே சிறப்பாக நடத்தி ஒரு பிரசங்கத்தையும் அந்த மக்கள் மத்தியில் நிகழ்த்தி, நீங்கள் அனைவர்களும் ஈமான் கொண்ட அந்த உறுதியான எண்ணத்தோடு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்பட்ட அந்த கலிமாவினுடைய தத்துவத்தின் அடிச்சுவட்டை பின்பற்றி நீங்கள் அனைவர்களும் இறைவனது ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றுமையின் கயிற்றை பற்றி பிடித்து நீங்கள் உறுதியோடு வாழ வேண்டும் என்று நம்முடைய அருமை பெரியாராகிய செய்யதினா சுல்தான் இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லா அவர்கள் திருவாய் மலர்ந்து அந்த மக்கள் அனைவர்களுக்கும் நல்ல உபதேசங்களைத்தான் அவங்களுடைய மனமாற உளமாறத்தான் அந்த மக்கள் அனைவர்களையும் வாழ்த்தியே போற்றிடுவார். வல்லூனின் அருளை வேண்டி ஈமானின் உறுதி கொண்டு நீங்கள் இடேற்றமாய் வாழ வேண்டும். ஈமானில் உறுதி கொண்டு நீங்கள் இடேற்றமாய் வாழ வேண்டும்.
இமாம் ஷஹீது வலியுல்லா அவர்கள் அந்த நாட்டு மக்களுக்கு நல்ல உபதேசங்களை புரிந்ததின் பின்பு தன்னுடைய சொந்த நாட்டுக்கு பயணப்படுவதற்கு ஆயத்தமாகின்றார்கள். அவர்களிடத்திலே பிரியா விடைபெறுகின்றார்கள். அதை கண்ட கேட்ட அந்த நாட்டு மக்கள் சிந்து மக்கள் எல்லாம் மனங்களிலே அவங்களுடைய உள்ளங்களிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக தன்னை இந்த முறையில் நல்ல விதமாக நன்மையான காரியத்தின் பக்கம் நம்மளை எல்லாம் அழைத்து நல்லாளாக்கிய அவர்களை நாம் எப்படி பிரிந்திருப்பது என்று அந்த மக்கள்கள் எல்லாம் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிய நம்முடைய சையீதுனா சுல்தான் இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களுடைய கரங்களை பற்றி கண்களிலே வைத்து முத்தி முகர்ந்து அனைவர்களும் பிரியா விடை கொடுக்கின்றார்கள். அவர்களும் அதுபோன்று விடையை பெற்றுக்கொண்டு அதே நேரத்தில் அந்த துல்ஃபிகார் அலிகான் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு உறுதுணையாக மதினாவில் இருந்து அழைத்து வந்த 3000 வீரர்களில், அதாவது படைகளில் போர் செய்ததிலும் நோயாலும் நொடியாலும் இறந்தவர்கள் போக மீதி 1500 பேர்கள் அவர்களிடத்திலே எஞ்சியிருக்கின்றார்கள். அந்த 1500 பேர்களில் 500 பேர்களை துல்ஃபிகார் அலிகான் அவர்களுக்கு உறுதுணையாக அந்த நாட்டிலே அவர்களை தங்க வைத்து நிரந்தரமாக அவர்களை இருக்க செய்து மீதமுடைய 1000 பேர்களையும் தன்னோடு அழைத்துக் கொண்டு சுல்தான் இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா சிந்து மாகாணத்தை விட்டு வெளியாகி முன்பு எவ்வாறு வந்தார்களோ அதுபோன்று தரை மார்க்கமாக கரை மார்க்கமாக ஈரான், ஈராக்கு, பலுலுஸ்தான் என்று சொல்லக்கூடிய எல்லா நாடுகளையும் கடந்து நம்முடைய பெரியார் அவர்கள் எங்கே வருகின்றார்களேயானால் அரபி நாட்டினுடைய எல்லையில், அதிலேயும் நம்முடைய குறிப்பாக நம்முடைய புகழுக்குரிய மக்கமா நகரம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தங்கிய நகரத்தை தானே அவர்களும் அவருடைய சகாக்களும் நெருங்குகின்றார்கள். இவ்விதமாக இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா இந்தியாவுக்கு சென்று இஸ்லாத்தை பரப்பி வைத்து வருகிறார்கள் என்று கேள்வியுற்ற மக்கமாநகர வாசிகள் எல்லாம் மனங்களிலே மட்டில்லா மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாகி மக்கமா வாசிகள் எல்லாம் வரவேண்டி இப்ராஹிம் ஷஹீத் அவர்களைத்தான் நீ எதிர் சென்று வருக வருக என்று வரவேற்றார்கள். தீங்குலத்தின் தீரரே வருக என்றே வருக என்று நபி குல தோண்டல நீர் வருக என்று நாட்டமுடன் எதிர் சென்று அழைத்திடுவார். மக்கமா நகரத்து மக்கள் எல்லாம் மாபெரும் கூட்டமாக கூடி அவர்களை அன்போடு வரவேற்று கௌபாவுக்கு அழைத்து சென்று இன்னும் அருமை பெரியாராகிய சையீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா தனக்கு இவ்விதமான ஒரு நற்பணியை செய்து வர நம்மளுக்கு ஆண்டவன் தகுதியையும் அதற்கு தகுந்த இன்னும் அதாவது சிறந்த ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்த எல்லாம் வல்ல அல்லாஹுவை தானே கௌபாவிலே நின்று போற்றி புகழ்ந்து இருகிறோம் என்று இறையவனை வேண்டி கௌபாவை வலம் வந்து சிலது நாள் அங்கே தங்கியிருந்து அவர்களுக்கு சென்ற பிரயாணத்தில் நடந்த ஒரு செய்திகளை எல்லாம் சொல்லி முடித்து மீண்டும் தன்னுடைய சொந்த பதியாகிய மதினாவுக்கு பயணப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் இவ்வாறு இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லாவும் அவருடைய சகாக்களும் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி மதினாவுக்கும் எட்டியது. ஆகவே மதினமா நகரத்து மக்கள் எல்லாம் அவர்களுடைய மாபெரும் வருகையைத்தான் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். அதுபோன்று இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லாவும் தன்னோடு வந்த 1000 வீரர்களுமாக மக்கமா நகரத்தை விட்டு பயணப்பட்டு 10 நாட்களாக வழிநடந்து ஹூபாவை தானே அடுத்து மதினாவுக்கு வந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் வருகிறார்கள் என்ற செய்தி அறிந்த சையீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், அவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், இன்னும் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் அனைவர்களும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்க, அதுபோன்று மதினாவை நெருங்கியதும் அதுபோல மதினமா நகர மக்கள் எல்லாம் அதுபோன்றவர்களைத்தான் எதிர் சென்று அன்போடு தானே உபசரித்து வருக வருக என்பதாகத்தானே வாழ்த்துக்கள் பல கூறி வரவேற்பு செய்து அவர்கள் எங்கே சொல்லுகின்றார்களேயானால் மஸ்ஜிதே நபவிக்கு சென்று பள்ளி வாசலுக்கு சென்று நபிலான வணக்கங்களை முடித்து இன்னும் அதாவது அரும நாயக ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கியிருக்கின்ற ரௌலா சரீஃபுக்கு சென்று
அவர்களிடத்தின் தான் இஸ்தியாரத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் அந்த வந்த மற்றுள்ள தோழர்கள் எல்லாம் அவரவருடைய இல்லங்களுக்கு அனுப்பி வைத்ததின் பின்பு இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா மீண்டும் தன்னுடைய சொந்த வீணாகி தன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள். ஆகவே வந்ததும் தன்னை பெற்றெடுத்த தந்தையாகிய ஷய்யது அகமது என்று சொல்லக்கூடியவர்கள் தன் ஆறுயிர் தனையனை அன்பு மகனை கட்டி அணைத்து நெத்தியில் முத்தம் ஏற்று ஆனந்த கண்ணீர் விட்டார். என்று தன்னுடைய மகனை அப்படியே கட்டித்தழுவி நெத்தியில் முத்தமிட்டு போற்றி புகழ்ந்து நம்முடைய பாட்டனார் நபி முஹம்மதின் முஸ்தபா அவர்களுடைய இட்ட கட்டளையை சிறைமேற்கொண்டு இஸ்லாத்தினுடைய நற்பணியினை செய்து மீண்டும் வந்து சந்திக்கின்ற வாய்ப்பினை தந்த இறைவனுக்கு எல்லா புகழும் உரித்தாக என்று ஆண்டவனை போற்றி புகழ்ந்தவர்களாக தன்னுடைய இல்லத்தில் தங்கி இருக்கின்றார். அதே நேரத்தில் அவருடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் வந்து அவர்களை பார்த்து நலம் விசாரித்து செல்லுகின்றார்கள். அதே நேரத்தில் இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்கள் பெற்றெடுத்த அருமை கண்மணியாகிய இளம் செல்வமாகிய அபு தாஹிர் என்று சொல்லக்கூடிய அந்த மகன் ஓடோடி வருகின்றார். தன்னுடைய அன்பு மகனை அப்படியே தாவி பிணித்து அரவணைத்து முத்தமிட்டு மடியிலே கிடத்தாட்டி தன்னுடைய மகனை பார்த்து பார்த்து பூரிப்படைகின்றார்கள். ஆகவே இவ்வாறு சிலது நாட்களாக தன்னுடைய இல்லத்தில் தங்கியிருந்து அதே நேரத்தில் இப்ராஹிம் ஷஹீது வலியுள்ள மீண்டும் இந்த தீனுடைய பணியை செய்கின்றார்கள், அதாவது இஸ்லாத்தினுடைய நற்பணியை செய்கின்றார்கள். இன்னும் மதினாவை சுற்றியுள்ள சில நாடுகளுக்கெல்லாம் சென்று யகூதிகள் நசராக்கள் வாழக்கூடிய மத்தியிலே போய் இஸ்லாத்தினுடைய சேவையை பற்றி இஸ்லாத்தினுடைய மாண்பை பற்றி இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளை பற்றி அந்த மக்கள் மத்தியிலே எடுத்து கூறி இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தவர்களாக இப்படி சிலது காலம் மதினாவிலே தங்கியிருக்கின்றார்கள். இப்படி ஒரு 12 வருஷங்களாக மதினாவில் அவங்களுடைய ஜீவிதம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுபோன்று ஒரு நாள் வெள்ளிக்கிழமை யோமல் ஜும்மாவுடைய தொழுகையை முடித்துவிட்டு நம்முடைய சையதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா தன் பாட்டனார் நபி முஹம்மதின் முஸ்தபா அவர்களுடைய ரவுலா சரீபுக்கு சென்று ஜியாரத்து செய்துவிட்டு அப்படியே அந்த பள்ளி வாசலில் தன்னை மறந்தவர்களாக நித்திரையாகி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நித்திரையாகி கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் சையதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்கள் எப்பேற்கொத்த ஒரு கனவொன்றை காணுகின்றார்களே, ஆனால் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாலியார்களும் மற்றும் உள்ள சஹாபா பெரியார்களும் அனைவர்களுமாகத்தான் ஒன்றாக கூடி கனவிலே தோன்றிடுவார் கண்மணி புராஹிமின். இப்ராஹிம் கனவதிலே நாயன் இறை தூதர் தோன்றிடுவாரு. இப்ராஹிம் கனவதிலே இறை தூதரே தோன்றிடுவார். நல்ல பேரொழிவோடும் அவங்கள் புன்சிரிப்போடும் கருணையூர்ந்த கண்களோடும் அவங்களுடைய மினாமியத்தில் இத்தனை பேர்களும் தோன்றுகின்றார்கள். அப்படி தோன்றிய நேரத்தில் இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா கேட்கின்றார்கள், பெரியார் அவர்களே, நான் இதுபோன்று ஒரு பேரொழிவையும் இதுபோன்று ஒரு ஜெகஜோதியான ஒரு பிரகாசத்தை நான் காணவில்லையே, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது சொல்லுகின்றார்கள், அன்பு பேரரே, அருமை கண்மணியே, நான் தான் அல்லாவின் தூதராக இருக்கும் நான் தான் உங்களுடைய பாட்டனார் நபி முஹம்மது முஸ்தபா என்று அவர்கள் அவர்களுக்கு சொல்லி மீண்டும் சொன்னார்கள், முன்பு இதுபோன்று உங்களுக்கு நான் தரிசனம் செய்து இந்தியாவுக்கு சென்று வடபகுதியிலே வாழக்கூடிய மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அதுபோன்று நான் இப்பவும் உங்களுக்கு சொல்லுகின்றேன், அதே இந்திய திருநாட்டிலே, அதாவது குறிப்பாக தென்பாண்டி மண்டலத்தில் தென்பகுதியிலே வாழக்கூடியவர்கள், அதாவது இஸ்லாத்தி இழந்தவர்களாக இஸ்லாத்தினுடைய வழிமுறை நெறி தெரியாதவர்களாக
அதாவது உலகத்தினுடைய ஆசாபாசங்களிலே சிக்குண்டு மது மாதுசூதி என்று சொல்லக்கூடிய இந்த இயல்பிலே அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டு வருகின்றார்கள். வீண் விளையாட்டிலும் உலகத்தினுடைய ஆசாபாசங்களிலும் சிக்குண்டு வாழுகின்றார்கள். ஆகவே அருமையாகிய அந்த அருமை கண்மணியே இப்ராஹிம் அவர்களே, இந்திய திருநாட்டில் அதாவது அதிலையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பாண்டிய மண்டலத்தில் நீங்கள் இஸ்லாத்தை தோற்றுவிக்க வேண்டும். இது இறைவனது பேராய கடமையாக இருக்கும் என்று நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது அதற்கு தகுதியும் தன்மையும் பொருத்தும் வாய்ந்த நீங்களே இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று அருமநாயகம் சொல்லி முடித்து மறைந்தார்கள். இந்த நற்செய்தியை கேட்ட, நல் உபதேசத்தை கேட்ட ஷைதுனா இப்ராஹிம் ஷஹீத் அவர்கள் கண் விழிக்கின்றார்கள், பார்க்கின்றார்கள், தாம் கண்டது கனவென்றறிகின்றார்கள். ஆகவே அருமை பாட்டனார் அருமை நாயகம் அவர்கள் இட்ட கட்டளையை நாம் இனியே நிறைவேற்ற வேண்டும் என்று அவங்களுடைய உள்ளத்தில் அவங்களுடைய மனதிலே உறுதியான எண்ணமும் அசையாத ஒரு நம்பிக்கையும் ஏற்பட்டு விட்டது. அதன் நிமித்தமாக பள்ளியை விட்டு வெளியாகின்றார்கள். மதினமா நகரத்தினுடைய மக்கள் மத்தியிலே தன்னுடைய உற்றார் உறவினர் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் இந்த அரிய செய்தியை தெரியப்படுத்துகின்றார்கள். அது கேட்டு அவர்களும் சந்தோஷம் அடைகின்றார்கள். ஒரு நாள் அன்று வெள்ளிக்கிழமை யோமல் ஜும்மாவுடைய தினத்தன்று பள்ளியிலே ஜும்மாவுடைய தொழுகையை முடித்துவிட்டு அந்த மதினமா நகர மக்களுக்கெல்லாம் தாம் கண்ட கணவனுடைய ஒரு செய்தியை அருமநாயகம் இட்ட கட்டளையை அந்த மதினமா நகரத்து மக்களுக்கெல்லாம் எடுத்தஞ்சி சொல்லிடுவார் இப்ராஹிம் ஷஹீத் அவர்கள். கட்டளையை அவர்கள் கண்டதொரு கனவானதே, இவ்வாறு அந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து ஓதினார்கள். அது கேட்ட அனைவர்களும் சந்தோஷப்பட்டார்கள். இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லா முன்பதாக இந்தியாவுக்கு சென்று இஸ்லாத்தை தோற்றுவித்து வந்தார்கள். அதுல நாமளும் பங்கு கொள்ளாது அந்த பணியிலே ஈடுபடாது அந்த பேரினை நாம் இழந்து விட்டோம். ஆகவே இப்பமும் நாமள் அந்த ஒரு ஈடுபாடு அதனுடைய ஒரு முழு நன்மை நம்மளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று மதினமா நகரத்து மக்கள் உறுதி கொடுத்தார்கள், வாக்குறுதி கொடுத்தார்கள். தாங்கள் செல்லக்கூடிய பயணத்தில் எங்களையும் ஒன்றாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று இவ்வாறு அவர்கள் பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து இன்ன நாள் இன்ன தேதி என்பதாக அவர்கள் பயணத்தினுடைய முடிவை சொன்னார்கள். அது கேட்டு மதினமா நகரத்து மக்கள் எல்லாரும் ஒன்று கூடினார்கள். அதிலேயும் குறிப்பாக இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லா அவர்களுடைய சொந்த மைத்துனராகி ஜீனுல்லா பெஜின் என்று சொல்லப்பட்டவர்களும் இன்னும் மற்றொரு பெரியார் அவர்களும் கூடியிருந்து ஆலோசனை செய்தார்கள். நாம் நீண்ட தூரத்தினுடைய பிரயாணமாக இருக்கின்றோம், நம்மளுக்கு பலம் வேண்டும், நம்மளுக்கு படைபல வேண்டும், சென்று வருவதற்கு தகுந்த அதாவது வேண்டிய ஆதாரம் நம்மளுக்கு வேண்டும், என்ன செய்வதென்று ஆலோசனை செய்து ஒரு முடிவெடுத்தார்கள். ரூம் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற மஹமூது என்று சொல்லக்கூடிய அந்த பாதுஷா அவர்களுக்கு நாம் கடிதம் ஒன்று எழுதி அனுப்ப வேண்டும் என்று சொன்னார்கள். அதுபோல சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவங்களுடைய கை கொண்டு ஒரு தபாலை எழுதி அந்த மஹமூது பாதுஷா என்று சொல்லக்கூடிய ரூம் நாட்டரசருக்கு தூதுவர் மூலமாக அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் தானே சில தினங்களாக நடந்து கடந்து ரூம் ராஜ்யத்தை அடைந்து கொண்டு சென்ற கடிதத்தை கொண்டு போய் மஹமூது பாதுஷாவுடைய கையிலே கொடுக்கின்றார்கள். கடிதத்தை பிரித்து பார்க்கின்றார்கள், வாசித்தார்கள், மனதிலே சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த மாபெரும் இஸ்லாத்தினுடைய நற்பணியை செய்வதற்கு இப்ராஹிம் ஷஹீத் அவர்கள் தயாராகிவிட்டார்கள். ஆகவே இதற்கு நாமளும் உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய படைகளிலே 500 போர் வீரர்களையும் அதற்கு பெரிய தளகர்த்தராக இருக்க வேண்டிய தகுதியும் தராணியும் வாய்ந்த பெரிய தளகர்த்தர் அப்பாஸ் என்று சொல்லக்கூடியவர்களை அவருக்கு அமீராக நியமித்து அவர்களையும் அவர்களோடு ஒன்றாக சேர்த்து நீங்கள் இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லாவுக்கு உறுதுணையாக இந்திய திருநாட்டிற்கு சென்று இஸ்லாத்தை பிறப்பித்து வாருங்கள் என்று வாழ்த்து கூறி அனுப்பினாராம் அந்த மஹமூது பாதுஷா என்று சொல்லக்கூடியவர். அவ்வாறு அவர்களையும் அழைத்துக் கொண்டு மதினமா நகரத்திற்கு வந்து இன்ன நாள் பயணம் என்று சொன்னார்கள். ஆகவே அதுபோன்று இல்பேர்களும் எதிர்பார்த்து அந்த மதினமா நகரத்து மக்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்கூட்டியே வந்து நல்லாசி கூறி வாழ்த்தி போற்றி வழி அனுப்பி வைத்தார்களாம். ஆகவே நம்முடைய அருமை பெரியாராகிய
இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா மதீனமா நகரத்தை விட்டு பயணப்படுகின்றார்கள். பயணப்படக்கூடிய மாதம் ரபியுல் அவ்வல், பறை 12, திங்கட்கிழமை அன்று தானும் தன்னுடைய குடும்பத்தார்களும் தனக்கு உறுதுணையாக வர இருக்கின்ற உற்ற தோழர்களும் ஆக மொத்தம் 5000 வீரர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றனர். அதிலேயும் குறிப்பாக அருமை பெரியார் அவர்களுடைய அன்னையாகிய சையதத்து பாத்திமா என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய தாயார் அவர்களும், இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களுடைய அன்பு மனையாட்டி ஆகிய சையத் அலி பாத்திமா என்று சொல்லப்பட்டவர்களும், இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்கள் உடன்பிறந்த சகோதரியாகிய ராபியா அம்மா என்று சொல்லப்பட்டவர்களும், ராபியா அம்மாவுடைய மகள் ஜெய்னம்பி பீவி என்று சொல்லப்பட்டவர்களும், இப்படி ஆக மொத்தம் 121 பெண்களோடு 5000 குதிரை வீரர்களோடு சையிதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா திரு மதீனா நகரத்தை விட்டுத்தான் பயணப்பட்டு சில தினங்களாகத்தான் நடந்து மக்கமா நகர நோக்கி வழி நடந்து வந்தேடுவார் வல்லவன் கிருபையினால். வழிநடந்து வருகும் போது இவ்வாறு அவர்கள் மதினாவை விட்டு நீங்கி மக்காவுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வரப்பட்ட வழியிலே அவர்களுக்கு எத்தனையோ இன்னும் பல நல்ல பல உபதேசங்கள் கிடைக்கின்றது. அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு மக்காவுக்கு வருகின்றார். மக்காவுக்கு வந்ததும் அங்கேயும், அதாவது இறைவனுடைய இல்லமாகிய கௌபாவுக்கு சென்று அங்கேயும் வலம் வந்து அல்லாஹ்வுடைய இடத்திலே, அல்லாஹ்வுடைய பள்ளியிலே நின்று அல்லாஹ் இடத்திலே துவா செய்கின்றார்கள். இறைவா, எங்களுடைய பிரயாணத்தில் நாங்கள் செல்லக்கூடிய இந்த நல்ல ஒரு அடிப்படையான இஸ்லாத்தினுடைய பணிக்கு செல்லக்கூடிய எங்களுடைய பிரயாணத்தை எங்களுக்கு நல்ல முறையிலே வெற்றியாக்கி தர வேண்டும் என்று வேண்டி துவா செய்திடுவார் ஆண்டவனை வேண்டிடுவார். அருள வேண்டும் என்று இறைவனை வேண்டியவர்களாக இருக்கும் போது மக்கமா நகரத்தினுடைய கவர்னராகிய, அதிலேயும் குறிப்பாக ரூம் ராஜ்யத்தினுடைய அவங்களுடைய தலைமையின் கீழ் இருக்கின்ற, அதாவது ஷம்சுதீன் என்று சொல்லப்பட்டவரும், இன்னும் அவர்களோடு சில குதிரை வீரர்களுமாக அவர்களோடு ஒன்றாக இணைந்து கொண்டார்கள். இந்த இஸ்லாத்தினுடைய பணிக்காக நாங்களும் இந்திய திருநாட்டுக்கு வருகிறோம் என்று அப்படி அவர்களையும் ஒன்றாக அழைத்துக் கொண்டு மீண்டும் சையீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா மக்காவினுடைய கடமைகளை எல்லாம் முடித்துவிட்டு தன்னுடைய சகாக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அதை விட்டு பயணப்படுகின்றார்கள். அப்படி பயணப்பட்டு கீழ்கடற்கரை ஓரமாக அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வரவேண்டிய நடுக்காட்டில இவங்கள் வருகின்ற ஒரு கூட்டத்தை பார்த்த அந்த காட்டில வரப்பட்டவர் வழிப்போக்கர்களையும் வியாபாரிகளையும் கொள்ளையடித்து வழிப்பறி செய்து வயிறு வளர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் அரபி கூட்டங்கள், கள்ள கூட்டங்கள் அந்த காட்டிலே ஒளித்திருக்கின்றார்கள். அவர்கள் யார் வருகிறார்கள் என்று அறிந்து வர அந்த கூட்டத்தினுடைய தலைவனாக கூடியவன் தூதுவரை அனுப்பி வைக்கின்றார். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அந்த தூதுவன் ஓடோடி வருகின்றான். வாரவர்கள் யார் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் சையீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலி இல்லாம அவர்களுடைய கூட்டத்தார்களும் வருவதை கண்ட அந்த தூதுவன் தான் பதறி, இந்த வரவேண்டிய நல்ல செய்தியைத்தான் தெரிந்து ஓடோடி சென்றிடுவான் தலைவனிடம் சொல்லிடுவான். அந்த கூட்டத்தினுடைய தலைவனுடைய பெயர் இமையான் என்று சொல்லப்பட்டவர். அந்த தலைவன் இமையான் என்று சொல்லப்பட்டவன் இதை கேட்டதும்
அவன் கேட்கின்றான், தூதுவர்களே, அந்த பெரும் திரளாக வரவேண்டிய கூட்டம் எங்கே செல்லுகிறார்கள் என்று. அதை கேட்ட அந்த தூதுவர் சொல்லுகின்றார்கள், சையீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லாவும் அவர்களோடு வருகின்ற அத்துணை பேர்களும் இந்திய திருநாட்டிற்கு சென்று இஸ்லாத்தை தோற்றி வைக்க போகிறார்களா என்று சொன்னதும், இதை கேட்ட அந்த இமையான் மனதிலே ரொம்ப சந்தோஷம் அடைந்து, நாம் இதுகால வரைந்தரமும் இஸ்லாத்துக்கு மாறுபாடான காரியங்களில் ஈடுபட்டு கொலை கொள்ளை என்று சொல்லக்கூடிய கொடிய காரியங்களை செய்து பாவத்தை சுமந்தவர்களாக இருந்தோம். அதை விட்டு நீங்குவதற்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பம். இஸ்லாத்திற்காக வேண்டி இன்னுயிரை கொடுப்போம் என்ற எண்ணத்தோடு இமையானும் அவனுடைய கூட்டத்தார்களுமாக ஓடோடி வந்து ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லாவுடைய கரம் பிடித்து கண்ணீரை வைத்து, மாபெரும் பெரியார் அவர்களே, தாங்களுடைய வெற்றிகரமான இந்த பயணத்தில் எங்களையும் நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தின் பக்கமாக, இஸ்லாத்தினுடைய நேர்வழிக்காக நாங்களும் எங்களுடைய இன்னுயிரை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்ல, இது கேட்டு இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா மனதிலே ரொம்ப மிக்க மகிழ்ச்சி கொண்டு தானும் அந்த கூட்டத்தார்களையும் ஒன்றாக இணைத்து, ஆகவே அனைவர்களுமாகத்தான் பயணப்பட்டு கீழ்கடற்கரை மார்க்கமாக எங்கே வந்து சேருகின்றார்களேயானால் ஜித்தா என்ற துறைமுகத்தில் அத்துணை பேர் வந்திடுவாங்க. வந்து அங்கே இறங்கிடுவார் பரிசு பெற்ற இப்ராஹிமும். கூட்டத்தார்களுமாக ஜித்தா என்று சொல்லக்கூடிய அந்த அரபு நாட்டினுடைய துறைமுகத்திற்கு வந்து தங்கி கூடாரங்களை அடித்து அவங்க வந்தவர்கள் எல்லாம் ஆங்காங்கே தங்கி இருக்கின்றார்கள். அப்பொழுது ஜித்தாவினுடைய நகரை ஆளக்கூடிய கவர்னருக்கு தூது அனுப்புகின்றார்கள். அப்பாஸையும் இன்னும் அவர்களுடைய ஏனைய தளபதிகளையும் தானே ஒன்றாக அழைத்து ஜித்தாவினுடைய கவர்னருக்கு தூது அனுப்புகின்றார்கள். அதை கேள்வியுற்ற அந்த நாளையில் ஜித்தாவினுடைய அதிபதியாக இருந்தவர்கள் அமீர் சிக்கந்தர் என்று சொல்லப்பட்டவர்களும் அவர்களுடைய சகாக்களுமாக வந்து இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாவை காணுகின்றார்கள். இன்னும் முஷாபா செய்கின்றார்கள். பிரயாணத்தினுடைய நோக்கத்தையும் சொல்லுகின்றார்கள். இதை கேட்ட அமீர் இஸ்கந்தர் அவர்கள் மனதிலே சந்தோஷப்பட்டு அவர்களும் சொல்லுகின்றார்கள், மாபெரும் தலைவர் அவர்களே, நாங்களும் உங்களோடு இணைந்து இந்த மார்க்க பணிபுரிய இந்திய திருநாட்டுக்கு வருகிறோம் என்று இசைகின்றார்கள், வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லாவும் அவர்களுடைய சகாக்களுமாக ஜித்தாவில் அடங்கி இருக்கின்ற நம்மளுடைய ஆதிபிதா பாவ ஆதம் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்க்கை துணைவியராகிய நம்முடைய அன்னையாகிய ஹவ்வாம்மாவுடைய ஜியாரத்திற்கு சென்று அங்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளை எல்லாம் முடித்து அமீர் இஸ்கந்தர் அவர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கின்றார்கள். நாம் கடல் தாண்டி பயணம் செல்ல வேண்டியிருப்பதால் அத்துணை பேர்களுக்கும் அதாவது மரக்கலங்கள் படகு கப்பல்கள் தேவை, அதை நீங்கள் தயார் செய்யுங்கள் என்று சொல்ல, உடனே அதுபோன்ற அந்த இஸ்கந்தர் அவர்கள் இன்னும் வந்திருக்க வேண்டிய அத்துணை பேர்களுக்கும் ஏறி செல்வதற்கு வேண்டிய நாவா என்று சொல்லக்கூடிய அதாவது படகுகளையும் கப்பல்களையும் அவர்கள் தயார் செய்தார்கள். அக்காலத்திலே மரக்கலம் என்பதாக அதற்கு பொருள், மரக்கலம் என்று சொல்லுவார்கள். அதுபோன்று பாய்மர கப்பல்களை தயார் செய்து இன்னும் அத்துணை பேர்களும் ஏறி செல்வதற்கு வேண்டிய வசதிகளையும் சௌகரியங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து, இதுபோன்று வந்த 5000 வீரர்களும் அதாவது அமீர் இஸ்கந்தர் அவர்களும் அவர்களுடைய சகாக்களும் எல்பேர்களும் ஒவ்வொரு கப்பல்களிலே பிரயாணத்திற்காக வேண்டி கப்பலிலே ஏறி கொண்டார்கள். அதே நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரித்தாகிய ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களுமாக ஒரு கப்பலிலே ஏறி கொண்டார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய ஒரு கிருபையை கொண்டு அவங்களுடைய கப்பல் ஜித்தா என்று சொல்லக்கூடிய அரபு நாட்டினுடைய முதல் துறைமுகத்தை விட்டு இறைவனுடைய அருள் கொண்டு காற்று வீசுகின்றது. கடலிலே கப்பல் சிறப்பாகத்தானே ஓடுகின்றது. ஆண்டவருடைய அருளையும் அவனுடைய கிருபையும் கொண்டு அந்த ஆளி என்று சொல்லக்கூடிய கடலிலே வங்கங்கள் சென்றிடுமாம் வல்லவன் கிருபையினால்.
கப்பல் அணியணியாய் சென்றிடுமா மாக அந்த நாவா என்று சொல்லக்கூடிய பாய்மர கப்பல்கள் எல்லாம் அணி அணியாக கடலிலே ஓடி சில மாதங்களை கடந்து அவர்கள் எங்கே வந்து சேருகின்றார்களேயானால் மலையாள திருநாட்டில அப்பொழுது அரபு நாட்டினுடைய தொடர்பு கொண்டிருக்கின்ற கண்ணனூர் என்று சொல்லப்பட்ட துறைமுகத்திற்கு கப்பலிலே வந்து சேருகின்றார்கள் கரை காணுகின்றார்கள் ஆகவே வந்த அத்துணை பேர்களும் கப்பலை விட்டு இறங்கி அதாவது கொடுங்கலூர் என்று சொல்லக்கூடிய வட மலையாளத்தினுடைய பகுதியை சார்ந்த கண்ணனூரில் வந்து அத்துணை பேர்களும் அவரவர்கள் தங்குவதற்கு வேண்டிய ஜாகையான இடங்களிலே வந்து கூடாரங்களை அடித்து தங்குகின்றார்கள் சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாவும் அவர்களுடைய கூட்டத்தார்களுமாக வந்த கப்பல்களை எல்லாம் திருப்பி அனுப்பி வைத்துவிட்டு வந்த அத்துணை பேர்களும் தங்கியிருக்கின்ற நேரத்தில் கண்ணனூரை ஆட்சி புரிகின்ற கேரளத்து அரசனாகிய அதாவது சேரமான் பெருமாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாளையில் வாழ்ந்த அதாவது நம்முடைய அரும நாயகம் அவர்கள் சந்திரனை வரவழைத்து காட்டினார்களே அம்மாவாசை இருளில அந்த அம்மாவாசை என்று அந்த பூரண சந்திரனை கண்ட அந்த சேரமான் பெருமாள் என்று சொல்லக்கூடிய கேரளத்து அரசன் இன்னைக்கு பிறை இருவ அதாவது பிறை 28வது நாள் இன்றைக்கு பிறை இருக்காதே இன்றைக்கு பூரண சந்திரன் பொலிவுற்றிருக்கின்றதே என்று அதனுடைய விவரத்தை கேட்டு அரபு நாட்டிலிருந்து வந்த அரபி வர்த்தகிடம் விவரம் கேட்டு தெரிந்து அப்பேர் கொற்ற உண்மையான நபியை நாமம் கண்டு கலிமா சொல்லி ஈமான் கொண்டு இஸ்லாத்தை தழுவிக் கொள்ள வேண்டும் என்று அந்த சேரமான் பெருமாள் கடல் கடந்து அதுபோன்று மதீனாவுக்கு சென்று நம்முடைய நாயகத்தை கண்டு கலிமா சொல்லி ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டாராம் அந்த சேரமான் பெருமாளுடைய வம்சத்தை சார்ந்தவர் கண்ணனூரில் அரசராக இருக்கின்றார் அவர்கள் வந்தவர்களுக்கு தகுந்த மரியாதை செய்து வந்த நோக்கத்தையும் கேட்டு அவர்களுக்கு மிக கண்ணியப்படுத்தினார்கள் இதுபோன்று வரவேண்டிய அரபு நாட்டார்களுக்கு எங்களுடைய வாட்டம் பூட்டம் தலைமுறையில் நின்றும் மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் நாங்கள் செய்து கொடுக்கின்றோம் வர்த்தக தொடர்புடையவர்கள் அரபு நாட்டுக்கும் எங்களுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதாக சொல்லி அவர்களுக்கு மரியாதை செய்தார்கள் ஆகவே இப்படி இஸ்லாத்தின் பக்கம் நாங்கள் தென்பாண்டி மண்டலத்திற்கு போகிறோம் என்று இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா சொன்னதும் அதை கேட்ட கண்ணனூர் கேரளத்து அரசரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்களோடு கண்ணனூரில் என்றும் சில படையோர்கள் அவர்களோடும் இணைந்து கொண்டார்கள் இப்படி அவர்களையும் ஒன்றாக அழைத்துக் கொண்டு கண்ணனூரை விட்டு பயணப்பட்டு கொல்லத்திற்கு வந்து கொல்லத்தில் நின்றும் பிளிஞ்சியம் என்று சொல்லக்கூடிய கடலோர பகுதியாக வந்து நம்முடைய கன்னியாகுமரி மார்க்கமாக சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களும் அவர்களுடைய சகாக்களும் காயல்பட்டின மார்க்கமாக அதாவது தூத்துக்குடியினுடைய அருகாமையில் இருக்கின்ற புன்னக்காயல் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பான ஒரு பகுதியில் வந்து தானும் தன்னுடைய சகாக்களுமாக வந்தங்கே தங்கிடுவார் வள்ளல் நபி பேரனாரும் இவ்விதமாக அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் இந்திய திருநாட்டில் அதிலேயும் குறிப்பாக தமிழ் மண்ணிலே வந்து காலடி வைத்த ஒரு வருஷமாக கூடியது ஹிஜ்ரி 580வது வருஷம் அவர்கள் நம்முடைய தமிழ் மண்ணிற்கு விஜயம் செய்திருக்கின்றார்கள் அப்படி அவர்கள் புன்னக்காயலில் வந்து தானும் தன்னுடைய சகாக்களுமாக வந்து தங்கி இருக்கும் போது சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா புன்னக்காயலில் வந்து தங்கி இருக்க வேண்டிய நேரத்தில் அவர்களுக்கு வயது 50 என்பதாக குறிப்பிடப்படுகிறது அப்படி 50வது வயதிலே தமிழ் மண்ணில் விஜயம் செய்த சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா மதுரையினுடைய பகுதியை வீரபாண்டியன் என்று சொல்லக்கூடியவனும் இன்னும் ராமநாதபுரத்தை விக்ரமபாண்டியனும் திருநெல்வேலி மாவட்டத்தை தலைநகராக கொண்டு கோபாண்டியனும் வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த மூவர்களும் அண்ணன் தம்பிகள் சகோதரர்கள் அப்படி மூன்று சகோதரர்கள் மூன்று தலைநகரங்களை கொண்ட மதுரையையும் ராமநாதபுரத்தையும் திருநெல்வேலியையும் மூன்று பிரிவாக மூன்று சகோதரர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அப்படி வாழ்ந்து வரப்பட்ட நேரத்தில் புன்னக்காயலில் தங்கியிருக்கின்றார்கள் அது நெல்லை மாவட்டத்தினுடைய பகுதியை சார்ந்ததாக இருக்கும் அப்பொழுது
அந்த கோப்பாண்டியனுடைய எல்லை காவலர்கள் இப்படி ஏகபோகமான முறையிலே அந்நிய நாட்டை சார்ந்த அராபியர்கள் வந்து இவ்வாறு தங்கியிருக்கிறார்கள் என்ற செய்தி அந்த கோப்பாண்டியனுக்கு அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்டதும் அவன் அவர்களுடைய வந்த நோக்கத்தை பற்றி விசாரிக்கின்றான். விசாரிக்கக்கூடிய நேரத்தில் சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்கள் தெரியப்படுத்துகின்றார்கள், நாங்கள் இந்த நாட்டிற்கு விஜயம் செய்தது நாடை பிடிக்க வேண்டும் என்றோ அரசாட்சி செய்ய வேண்டும் என்றோ நாங்கள் இங்கு வரவில்லை. எங்களுடைய தலையாய கடமை என்னவென்றால் எங்களுடைய மார்க்கத்தின் பக்கம் இஸ்லாத்தினுடைய சிறப்பை இந்த மண்ணிலே எடுத்துச் சொல்வதற்கும் எங்களுடைய மார்க்கத்தை பரப்புவதற்கும் எங்களுக்கு நீங்கள் அதற்கு அவகாசம் தர வேண்டும், அதற்கு இடமளிக்க வேண்டும். இதுவே நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய பேருபகாரமாக இருக்கும் என்று ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அந்த நெல்லை மாவட்டத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்ற கோப்பாண்டியனுக்கு அறிவிப்பு கொடுத்தார்கள். அவனுக்கு ஒருபுறம் தன் அண்ணன் மீது பகையுணர்வு கொண்ட அவனுடைய மனதில் நினைக்கின்றான், இதற்கு நாம் என்ன செய்வது என்று ஆலோசனை செய்து ஒரு முடிவு எடுக்கின்றான். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் சொல்வதோ நம்மளுடைய நாட்டிற்கும் நம்மளுடைய குலத்திற்கும் நம்மளுடைய மதத்திற்கும் ஆகாத ஒரு காரியத்தை இங்கு புதிதாக ஒரு மார்க்கத்தை பரப்புவதற்காக வந்திருக்கின்றார். அதே நேரத்தில் நம்மளுடைய அண்ணன் நம்மள் மீது பகை கொண்டிருக்கின்றான், ஆகையினால இவர்களை நாம் இவர்களை நம்மளுக்கு சாதகமாக வைத்துக் கொண்டு அண்ணன் மீது நாம் படையெடுக்கலாம் என்ற ஒரு கெட்ட எண்ணமும் அவனுடைய உள்ளத்தில் தோன்றியது. அதற்காக வேண்டி அவன் அங்கு தங்குவதற்கு இடம் கொடுத்தான், அவர்களுக்கு தங்குவதற்கு வசதியான இடங்களையும் ஜாகி செய்து கொடுத்தான். அப்படியே ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களும் தன்னுடைய சகாக்களுமாக அங்கு சிலது நாள் தங்கி இருந்து நெல்லை மாவட்டத்தில் சில பகுதிகளில் இஸ்லாத்தை தோற்றி வைத்தார்கள். அப்படி இஸ்லாத்தை தோற்றி வைத்திருக்கும் போது மீண்டும் அவங்களுடைய எண்ணத்தில அவங்களுடைய மனதில என்ன நோக்கம் என்று சொன்னார், மதுராபுரி என்று சொல்லக்கூடிய அந்த பாண்டியனுடைய திருநாட்டில் அந்த மதுரை திருநாட்டில் இஸ்லாத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா மனதில் நினைத்திடுவார், இறையோ நீ வேண்டிடுவார். அவங்களுடைய மனதில் நினைக்கின்றார்கள், மதுராபுரிக்கு சென்று இஸ்லாத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று தன்னுடைய தளகர்த்தர்களில் அதாவது அமீர் ஸ்கந்தர் என்று சொல்லக்கூடிய அவர்களையும் இன்னொரு ஹாபிஸ் மொயினுத்தீன் என்று சொல்லக்கூடியவர்கள் இரண்டு பேர்களையும் அழைத்து மதுரை மா நகருக்கு தூது அனுப்புகின்றார்கள். யாருக்கு? வீரபாண்டியனுக்கு. அந்த வீரபாண்டியன் அவனுடைய நாட்டிற்கு மதுராபுரிக்கு சென்று வந்த தூதர்கள் இரண்டு பேர்களும் போய் சொல்லுகின்றார்கள், மதுராபுரி அரசரே, பாண்டிய மன்னனே, நாங்கள் மதினமா நகரத்தை விட்டு எங்களுடைய மாநபியினுடைய ஆணைக்கேற்ப நாங்களும் எங்களுடைய கூட்டத்தின் தலைவருமாக இங்கே விஜயம் செய்திருக்கின்றோம். ஆகவே இந்த மதுராபுரி நாட்டிலே எங்களுடைய இஸ்லாத்தை தோற்றுவிப்பதற்கும் எங்களுடைய வந்த நோக்கத்தை சொல்வதற்கும் நீங்கள் இடமளிக்க வேண்டும் என்று வந்த தூதுவர்கள் இரண்டு பேர்களும் அன்போடும் ஆதரவோடும் அவர்கள் வந்த நோக்கத்தை பற்றி ரொம்ப சிறப்பான முறையிலே கேட்டுமே நின்றிடுவார். வந்ததொரு தூதுவர்கள் சொன்ன செய்தி கேட்டு பாண்டியனும் அதே நேரத்தில் தூதுவர் சொல்லுகின்றார்கள் தான் வந்த நோக்கத்தை. அதை கேட்ட அந்த பாண்டியன் கேட்கின்றான், நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீர்கள் என்று. அப்பொழுது தூதுவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் கோப்பாண்டியன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய சீமையில நெல்லை மாவட்டத்தில் நாங்கள் தங்கியிருக்கிறோம் என்று சொன்னார்கள். இதை கேட்டவுடனே அந்த வீரபாண்டியனுக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டது. காரணம், தனக்கு எதிரியாக இருக்கின்றான் தான் கூட பிறந்த தம்பி, அவனுடைய இடத்திலே தங்கியிருப்பதனால அவனுக்கு ரொம்ப ஒரு மனதில ஒரு வேதனையும் பொறாமையும் ஏற்பட்டு சொல்லுகின்றான்.
நீங்கள் எங்களுக்கு நேர் எதிரியாக இருக்கும். ஆகையினால உங்களுடைய மார்க்கத்தை பற்றியோ உங்களுடைய வேதத்தை பற்றி எங்களுடைய நாட்டில் சொல்வதற்கு கெஞ்சிட்டு உங்களுக்கு இடம் இல்லை. ஆகையினால் நீங்க வந்த வழி நோக்கி செல்லுங்கள், உங்களுக்கு இங்கு இடம் கிடையாது என்று ரொம்ப வீராவசத்தோடு பேசி அவர்களை விரட்டி விடுகின்றார் தூதுவரை. அப்படி சென்ற தூதுவர்கள் அமீர் இஸ்கந்தர் அவர்களும் ஹாபீஸ் மொய்னுத்தீன் இரண்டு பேர்களும் நம்முடைய தலைவராகிய மகான் இப்ராஹிம் ஷஹீது ஒலியுல்லாவுடைய முன்னிலையிலே வந்து நடந்த செய்தியை சொல்லுகின்றார்கள். அதை கேட்டவுடனே அவர்களுடைய மனதிலே நினைக்கின்றார், எல்லாம் அல்லாஹுத்தால ஆண்டவனுடைய நாட்டப்படியே நடக்கும், ஆனாலும் நாங்கள் வந்த நோக்கத்தை சிறப்பான முறையிலே இங்கு நிறைவேற்றித்தான் செல்ல வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் கொண்டு தன்னுடைய முதல் தளபதியாகிய தலகர்த்தராகிய அப்பாஸ் அவர்களையும் ஷம்சுதீன் அவர்களையும் இன்னும் மற்றுமுள்ள தோழர்களையும் அழைத்து தன்னோடு அருகாமையில் இருத்தி தன்னுடைய மார்க்கத்தை பற்றி இந்த மண்ணிலே எப்படி எடுத்துச் சொல்வது என்று மஷோரா செய்தார்கள், ஆலோசனை செய்தார்கள். அப்படி ஆலோசனை செய்து அதன் பின்பு ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். தலகர்த்தர் அப்பாஸையும் வந்த 5000 வீரர்களில் 3000 வீரர்களே அந்த புன்னக்காயல் என்று சொல்லக்கூடிய இடத்தை விட்டு நீங்கி, அதாவது அவர்கள் தங்குவதற்கும் இன்னும் தண்ணீர் தாவளங்களும் மரம் செடி கொடிகளும் அடர்ந்திருக்கின்ற நல்ல ஒரு இயற்கையான அமைப்பான ஒரு இடத்தை தானே தேர்ந்தெடுத்து, அதாவது தூத்துக்குடியில் நின்றும் 29 மைலுக்கு அப்புறமாக அவர்கள் தங்குவதற்கு தாவளங்களை அமைத்து அதில் கொண்டு போய் தன்னுடைய படையோர்களையும் தன்னுடைய குடும்பத்தார்கள் கூட்டத்தார்களை எல்லாம் கொண்டு போய் அதிலே படங்கடித்து வைத்துவிட்டு 2000 வீரர்களை ஒன்றாக அழைத்துக் கொண்டு நம்முடைய கண்ணியத்திற்குரிய இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களும் இன்னும் அமீர் இஸ்கந்தர் அவர்களும் இன்னும் ஹாபீஸ் மைனுத்தீன் அவர்களும் தானுமாக படையோர்களை அழைத்துக் கொண்டு மதுராபுரியை நோக்கி, மாவீரர் இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா இறைவனை வேண்டியவர்களாக வழி நடந்து வந்திடுவார் வல்லனுட கிருபையினால். மதுராபுரி நகரை நோக்கி மதுராபுரி நகரை நோக்கி எங்கள் மன்னவரும் வழி நடந்தார் வழிதனிலே பார்த்தவர்கள் பதறிடுவார் இவ்வாறு செய்து நான் இப்ராஹிம் செய்து வெளியுள்ள அந்த இடத்தை விட்டு வைப்பாற்றி விட்டு பயணப்பட்டு மதுராபுரிக்கு வருகின்றார். வருகின்ற வழியிலே வழி நெடுகிலும் உள்ள இன்னும் அந்த மதுராபுரியை சார்ந்தவர்களும் ராமநாதபுரத்தை சார்ந்தவர்களும் பார்த்து திகில் கொள்ளுகின்றார்கள். எங்கோ உள்ள ஒரு நாட்டை சார்ந்தவர், அந்நிய மொழி பேசக்கூடிய அரபு நாட்டை சார்ந்தவர், இப்படி படைகளை திரட்டி கொண்டு போகின்றார்களே எங்கே போகிறார்கள் என்று கண்டவர் பார்த்தவர்கள் கதிகலங்கக்கூடிய முறையில மதுராபுரியில வைகை ஆற்று கரையில இன்னும் அவர்கள் தங்குவதற்கு தகுந்த ஒரு இடத்தை தானே தயார் செய்து அங்கு வந்து படங்கடித்து எல்லாரும் கூடினார்கள். அப்படி கூட்டமாக இருக்கின்ற நேரத்தில் பாண்டிய மன்னனுக்கு தூதனுப்பினார்கள். தூதனுப்பியதும் இதை கேட்ட அந்த பாண்டியன் மன்னன் மீண்டு வெறுப்புத்தான், சினங்கொண்டான், கோபம் கொண்டான். உடனே தன்னுடைய ஏவலாட்களையும் தன்னுடைய படை தலகர்த்தர்களையும் அழைத்து சொன்னான், இப்பமே சென்று அவர்கள் தங்கியிருக்கின்ற இடத்தை விட்டு அவர்கள் ஜாகையைத்தான் எடுத்து இந்த இடத்தை விட்டு அவர்களை விரட்டி விட்டு வாருங்கள் என்று பாண்டிய மன்னன் மதுராபுரியை ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த வீரபாண்டியன் ஆணையிட்டான். அதை கேட்டவுடனே அதன்படி படையவர்களை திரட்டிக் கொண்டு இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா இருக்க வேண்டிய இடத்திற்கு வருகின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் மதுரைக்கு மற்றொரு புறம் ஒரு ஆபத்து என்னவென்று சொன்னார், சோழ நாட்டை சார்ந்த அரசர்கள் மதுராபுரி பட்டணத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நீண்ட நாள் போர் தொடுத்து வைகை கரைக்கு அப்புறமாக சண்டை நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த நீண்ட நாள் சண்டையில மதுராபுரியினுடைய பாண்டியனுடைய படையோர்களும் அழிந்து அவனுடைய வீரர்கள் எல்லாம் அழிந்து அவன் பலம் குறைந்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற மற்றொரு புறத்தில் நம்முடைய இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் வந்து
தங்கியிருக்கின்றார்கள். அத்தருணத்தில் இங்கிருந்து சென்ற படையோர்களும் அந்த பாண்டியனுடைய தூதுவர்களும் சென்று ஷயீதுனா இப்ராஹிம் ஷயீது வலியுல்லாவை சந்திக்கின்றார்கள். நடந்த விவரத்தை சொல்லுகின்றார்கள். அப்பமும் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு உங்களுடைய நாட்டிலே நாடு பிடிக்க வேண்டும் என்றோ இந்த மண்ணிலே ஆள வேண்டும் என்றோ எங்களுக்கு எண்ணம் இல்லை. எங்களுடைய விருப்பம் என்னவென்றால் மதுராபுரியிலே மார்க்கத்தை தோற்றுவிக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய இனிய ஒரு வேதத்தை பற்றி மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் எங்களுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று சொன்னாங்க. இதை கேட்கவில்லை. மீண்டும் அவன் வீடு கொண்டு எழுந்தான். சொன்னால் இவர்கள் கேட்க மாட்டார்கள், ஆகையினால் இந்த கூட்டத்தின் தலைவராகி இவர்களை கைது செய்ய வேண்டும் என்று ஷயீதுனா இப்ராஹிம் ஷயீது வலியுல்லாவை கைது செய்வதற்கு முற்பட்டான், ஆயத்தப்பட்டான். அதே நேரத்தில் இதை பார்த்திருக்கின்ற அரபியர்கள் அவர்களுடைய கூட்டத்தார்கள் சும்மா இருப்பார்களா? உடனே சொன்னார்கள், மகானவர்களே ஆணையிடுங்கள், எங்களுக்கு உத்தரவு கொடுங்கள், இவர்களை ஒரு நொடுப்பெளிதில் விரட்டி அடிக்கிறோம் என்று சொல்ல நம்முடைய ஷயீதுனா இப்ராஹிம் ஷயீத் வலியுல்லா அவங்களுடைய வாய் திறந்து உத்தரவு கொடுத்தார்கள். கொடுத்த மறுகணம் அரபிய படைகள் சீரிப்பாய்கின்றது. அதே நேரத்தில் பாண்டியன் படைகளும் பதறி பாய்கின்றார்கள். அந்த இடத்திலே யுத்தம் ஆரம்பமாகின்றது, சண்டை நடக்கின்றது. இவ்வாறு மதுராபுரி நகரிலே வைகை கரையிலே இரு படையோர்களும் தானே புரிந்தி போர் உச்சகட்டம் அடைகின்றது. ஆகவே அரண் போரிலேயும் அகில் போரிலேயும் வெற்றி கண்ட இஸ்லாமிய படையோர்கள் வீரர்கள் முன்னேறி செல்லுகின்றார்கள். பாண்டிய மன்னனுடைய படைகளெல்லாம் அவர்களுக்கு ஈடுகெடுக்க முடியாமல் பின்னேறுகின்றார்கள். அதே நேரத்தில் அந்த படைக்கு வந்த தளபதி மதுரை பாண்டியனுக்கு தூது அனுப்புகின்றான். மதுரை பாண்டியனும் பார்க்கின்றான், சென்றவர்கள் இன்னும் வரவில்லையே, என்ன காரணம் என்று அவன் தூது அனுப்ப வந்தவர்கள் பார்த்து சண்டை உக்கிரமடைந்து கொண்டிருக்கிறது என்று பாண்டியனுக்கு சொல்ல மீண்டும் படையோர்களை அனுப்பி தடுத்து நிறுத்தும்படியாக விரட்டி அடிக்கும்படியாக ஆணையிடுகின்றான். அதுபோன்று பல நாட்கள் அங்கே போர் நடக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் மதுராபுரிக்கு ஒருபுறம் வைகை கரையினுடைய ஆறுனுடைய ஒரு தடுப்பும் மற்றொரு புறம் ஆழமான அகில்கள் வெட்டப்பட்டு அது மதுராபுரியினுடைய கோட்டைக்கு மற்றொரு தடுப்புமாக, இன்னும் ஒரு புறத்தில் மதுரையை சுற்றியுள்ள சின்ன சின்ன மலைகள் எல்லாம் அதற்கு அரணாக அமைந்திருக்கின்றது. ஆகையினால் அதுபோன்று மதுராபுரிக்குள் நுழைவதற்கு இந்த இஸ்லாமிய வீரர்களுக்கு இடமில்லாத காரணத்தால் எப்படியும் நாமல் மதுராபுரிக்குள் நுழைய வேண்டும் என்று இன்னும் மா வீரத்தோடும் போரிட்டார்கள். ஆகவே அந்த பாண்டிய மன்னனுடைய ஒரு படையோர்கள் சோழ மன்னனுடைய நீண்ட நாள் போரிலே மாண்டவர்கள் போக மீண்டவர்களை கொண்டு அவனுக்கு இந்த போரிலே வெற்றி காணுவதற்கு முடியாத நிலையிலே அவனுடைய படைகள் எல்லாம் பின்வாங்குகின்றார்கள், கோட்டையை காவல் புரிகின்றார்கள். அதே நேரத்தில் நம்முடைய கண்ணியத்திற்குரிய ஷயீதுனா இப்ராஹிம் ஷயீது வலியுல்லா மின்னல் வேகத்தில் மூன்று படையாக தன்னுடைய படைகளைத்தானே பிரித்து மதுரையை முற்றுகையிடும்படி ஆணையிடுகின்றார்கள். அதன்படி இஸ்லாமிய வீரர்களும் வீராவேசத்தோடு போரிட்டு மதுராபுரியினுடைய கோட்டையை முற்றுகையிடுகின்றார்கள், கோட்டை வாயிலுள் நுழைகின்றார்கள். ஆகவே தாக்கு பிடிக்க முடியாத பாண்டிய மன்னனுடைய படையோர்கள் எல்லாம் புறங்காட்டுகின்றார்கள், சரணடைகின்றார்கள். அதே நேரத்தில் மதுராபுரியை ஆண்டு கொண்டிருந்த அந்த பாண்டியன் வீரபாண்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த பாண்டிய மன்னன் பார்த்தான், இனி நாமல் தாமதித்தால் சரணடைந்தால் நம்முடைய குலத்திற்கும் நம்முடைய இனத்திற்கும் பேரிழிவாக இருக்கும் என்று கருதிய அவன் தானும் தன்னுடைய மனைவி மக்களுமாக மதுராபுரியினுடைய நிலைவர வழியாக அவனும் அவனுடைய குடும்பத்தார்களுமாக தப்பி ஓடிவிட்டான். ஓடி அந்த மன்னன் திருப்பதியை போய் அடைகின்றான். தெலுங்கு நாட்டில் தெலுங்கு அந்த பகுதியை தெலுங்கு அரசன் ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த திருப்பதியிலே போய் சரணடைகின்றான். அந்த தெலுங்கு மன்னனும் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றான். இந்த முறையிலே அந்த வீரபாண்டியன் அவனிடத்திலே போய் சேர்ந்து விடுகின்றான். இறுதியில் சிக்கந்தர் துல்கர்னேன் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய தலகர்த்தரும் ஹாபிஸ் மைனுத்தீனும் நம்முடைய கண்ணியத்திற்குரிய சையத் இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களும் மதுராபுரி கோட்டையை முற்றுகிடுகின்றார்கள்.
பாண்டிய மன்னனுடைய கோட்டை அவர்களுடைய கைவசமாகின்றது. இன்னும் அவர்களுடைய படையோர்களை காவல்களை பலப்படுத்தி மதுரையை தானே பிடித்துக் கொண்டார்கள். இவ்வாறு அவர்கள் மதுரையை தானே பிடித்து தன்னுடைய பணியை ஸ்திரமாக்குவதற்காக வேண்டி ஆவண காரியங்களை எல்லாம் செய்து வைகை கரைக்கு அப்புறமாக படையோர்களோடு போரிட்டிருக்கின்ற அந்த சோழ மன்னனுடைய படைகளோடு அவர்களும் போரிட்டு அவர்களையும் விரட்டி அடிக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையில் மதுராபுரி நம்முடைய கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லா அவர்களுடைய தலைமையின் கீழ் மதுராபுரி அமைகின்றது. ஆகவே அவங்களுடைய தீன் பணி, அவங்களுடைய இஸ்லாத்தினுடைய பணி வெற்றிகரமாக மதுரையிலே பரவுகின்றது. இப்படி சிலது நாள் அங்கே தங்கியிருந்து இன்னும் இஸ்லாத்தினுடைய பணியினை மேற்கொண்டு அதனுடைய முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் சிக்கந்தர் என்று சொல்லக்கூடிய அந்த தலகர்த்தருடைய கையிலே பொறுப்பை எல்லாம் கொடுத்துவிட்டு மீண்டும் தானும் தன்னுடைய படையோர்களையும் அழைத்துக் கொண்டு மீண்டும் அவர்கள் எங்கே வருகின்றார்களேயானால் தானும் தன்னுடைய சகாக்களும் தங்கியிருக்க வேண்டிய இடத்திற்கு வருகின்றார்கள். அதுபோன்று அவர்கள் வந்ததும் இந்த செய்தியை கேள்விப்படுகின்றான் நெல்லையை ஆண்டு கொண்டிருந்த கோப்பாண்டியன். அந்த கோப்பாண்டியன் பார்த்தான், நம்மளுடைய தமையனை இவ்வாறு இந்த இஸ்லாமிய படையோர்கள் வெற்றி கொண்டு நம்முடைய பாண்டிய மன்னருக்கே ஒரு பெரிய ஒரு சேதத்தை விளைவித்து அண்ணனையும் விரட்டி அடித்து விட்டு மதுராபுரியை கைப்பற்றி விட்டார்களே, இனியும் அவர்களை இங்கு வைத்திருந்தால் நம்முடைய நாட்டுக்கும் ஆபத்து ஏற்படும் என்று கருதிய அந்த கோப்பாண்டியன் தன்னுடைய அண்ணனாகிய அதாவது ராமநாதபுரத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற விக்ரம பாண்டியன் இடத்திற்கு வந்து நடந்த செய்தியை சொல்லுகின்றான். இதை கேட்கின்றான், அவனும் கேட்டு வீறு கொண்டெழுகின்றான். நம்முடைய நாட்டுக்கு இது ஒரு பெரிய இழுக்காக இருக்கும், எங்கோ இருந்து வந்த அரபு நாட்டு படையவர்கள் நம் மண்ணிலே இஸ்லாத்தை பரப்புவதற்காக அவங்களுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக வந்தவர்கள் மதுராபுரியை பிடித்துக் கொண்டார்கள், அண்ணனை விரட்டி விட்டார்கள் என்று செய்தி கேட்டு அவனும் வீறு கொண்டெழுந்தான். ஆகவே இப்படி இருவர்களும் ஒற்று பேசி இதற்கு தகுந்த ஒரு நேரத்தை பார்த்து நாமல் அவர்களோடு போரிட்டு இந்த மண்ணை விட்டு அவர்களை விரட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற நாளையில் நம்முடைய சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுக்கும் தான் ஏத்துவது அனுப்புகின்றார்கள். இரண்டு பேர்களை அழைத்து ராமநாதபுரத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த அரசனாகிய அதாவது விக்ரம பாண்டியனுக்கு தூது அனுப்புகின்றார்கள். தூது அனுப்பப்பட்ட அந்த இரண்டு பேர்களும் தானே சென்று விக்ரம பாண்டியனிடத்தில் சொல்லுகின்றார்கள், அதாவது எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கண்ணியத்திற்குரிய சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடைய தூதராக நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்டை பிடிக்க வேண்டும், நாட்டினை பிடித்து நாங்கள் அரசாள வேண்டும். எங்களுக்கு மண்ணாசையோ எங்களுக்கு இந்த நாட்டில் உண்டான வேற எந்த ஆசையும் எங்களுக்கு கிடையாது. ஆகவே நாங்கள் வந்த நோக்கம் இஸ்லாத்தை பரப்புவதற்காக. ஆகவே இதற்கு நீங்கள் இடவழிக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் உங்களிடத்திலே வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இதற்கு நீங்கள் தகுந்த பதிலை சொல்ல வேண்டும் என்று கேட்டதும் இதை கேட்ட விக்ரம பாண்டியன் அவர்களுக்கு பதில் சொல்லி அனுப்புகின்றார், எங்களுடைய நாட்டிற்கு வந்து எங்களுடைய மண்ணிலே இருந்து கொண்டு எங்களுடைய சகோதரனையும் அதாவது அவனுடைய நாட்டையும் பிடித்து அவனை விரட்டிவிட்ட உங்களுக்கு கெஞ்சிட்டும் இந்த மண்ணிலே இடமில்லை. உறுதியாக போய் சொல்லுங்கள் உங்களுடைய தலைவருக்கு, நாங்கள் உங்களோடு போரிட்டு எங்களுடைய வீர பாரம்பரியத்தை காப்பாற்றியே தீருவோம். பாண்டியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாரம்பரியத்தை காத்தே தீருவோம். ஆகவே எங்களுடைய உடலில் உயிர் இருக்கும் வரை நாங்கள் போரிட்டு மடிவதை தவிர உங்களுக்கு அடிபணிவது எங்களுக்கு எங்களுடைய மரபல்ல என்று ரொம்ப வீரமாகவும் தீரமாகவும் சொல்லி அனுப்பினான் அந்த விக்ரம பாண்டியன். இதை கேட்ட அந்த தூதுவர்கள் ஓடோடி வந்து நம்முடைய சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லா அவர்களுக்கு அறிவிக்கின்றார்கள். அது கேட்டு அவர்களும் மனதிலே நினைத்து எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆண்டவனுடைய நாட்டம் அப்படியாக இருந்தார் அதுவும் நடக்கட்டும், இஸ்லாத்திற்காக வேண்டி சத்திய சன்மார்க்கத்திற்காக வேண்டி நாம் எதுவும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் தானும் தன்னுடைய சகாக்களுக்கெல்லாம் சொல்லி அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் தன்னுடைய கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுள்ள தன்னுடைய முதல் தளபதியாகிய தலகர்தரே அப்பாஸ் என்று சொல்லக்கூடியவர்களை அருகில் அழைத்திடுவார், அன்போடு சொல்லிடுவார், அருகில் அழைத்திடுவார், அன்போடு சொல்லிடுவார். என்னுடைய தலகர்
அப்பாசே என்னுடைய தலகர்த்தரே வீரமுள்ள அப்பாசே என்னுடைய தலகர்த்தரே அப்பாசே இனி நாம் என்ன செய்வது அல்லாவுடைய நாட்டு அப்படியா இருந்தா நாம் அதற்கு தயாராகிக் கொள்ள வேண்டும் என்று தயாராகினார்கள். பாண்டிய மன்னனுடைய படைகளும் தயாராகியது. ஆகவே இவ்வாறு தன்னுடைய படையோர்களை தயார் செய்த நம்முடைய சையதினா இப்ராஹிம் ஷஹீது ஒலியுல்லா அவர்கள் அப்பாஸ் அவர்களையும் ஷம்சுதீன் அவர்களையும் மொயினுத்தீன் அவர்களையும் காதீர் அவர்களையும் இன்னும் ஹக்கீம் அவர்களையும் இது போன்று ஐந்து தலைவர்களை நியமித்து ஐந்து படைகளைத்தானே பிரித்து போர்க்களத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். அதுபோன்று போர்க்களத்திலே வந்து அவர்களும் போர் முரசங்களை அடித்து சண்டைக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். தூதனுப்புகின்றார்கள். இதை கேட்ட அந்த விக்ரம பாண்டியன் அவனும் பார்க்கின்றான், ஆஹா, அரபு நாட்டார்கள் படைக்கு தயாராகிவிட்டார்கள், சண்டைக்கு தயாராகிவிட்டார்கள் என்று உடனே தன்னுடைய தலகர்த்தனாகிய அதிவீர பாண்டியன் அழைக்கின்றான். அதிவீர பாண்டியன் அழைத்து சொல்லுகின்றான், நீனும் தயாராகிக் கொள் என்று. உடனே அந்த அதிவீர பாண்டியனுடைய தலைமையின் கீழ் சுந்தர பாண்டியன், சவுந்தர பாண்டியன், உக்கிரம பாண்டியன், கலிகால பாண்டியன், ஜெயவீர பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஐந்து பாண்டியர்களை தலைமை தாங்கி ஐந்து வகையான படைகளையும் திரட்டிக் கொண்டு அவர்களும் போர்க்களத்துக்கு வருகின்றார்கள். இந்த முறையிலே போர்க்களத்திலே வந்ததும் அந்த அதிவீர பாண்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த பட தளபதி செய்யதினா அப்பாசு தலகர்த்தருடைய முன்பதாக வந்து சொல்லுகின்றான், இஸ்லாமிய படைத்தலைவனே, அதாவது நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு வந்து எங்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடியவர்கள், எங்க நாட்டையும் பிடித்து எங்களுடைய மன்னனையும் மிரட்டி இருக்கின்றீர்கள். ஆகையினால உங்களுக்கு நல்ல ஒரு வீரம் இருந்தார், நல்ல ஒரு விவேகம் இருந்தார், போர்க்களத்திலே சந்திப்போ வா என்று சண்டை களைத்தார்கள். இது போன்று அந்த சண்டைக்களத்திலே முதலாவது நாள் அன்று சண்டை ரொம்ப உக்ரமாக சண்டை போர் நடக்கின்றது. அப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் முதலாவது நாள் போர் அன்று தானும் தன்னுடைய சகாக்களுமாக ஐந்து வீரர்களும் தான் ஒன்றாக கூடி அணிவகுத்து அந்த பாண்டிய மன்னனுடைய படை மீது தானே புகுதுகின்றார்கள். அப்படி புகுதக்கூடிய நேரத்தில் அங்கே சண்டையாக கூடியது சுபான் அல்ல, சாமானியமாவுடைய ஒரு சண்டை அல்ல. இரு தரப்பார்களும் அவரவர்களுடைய போர்க்கருவிகளை தான் ஏற்றொடுத்து யுத்தங்களும் செய்திடுவார், சண்டைகளும் இணைந்திடுவார். பயங்கரமாவுடைய சண்டை, உக்கிரமான ஒரு போர் நடக்கின்றது. அப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த காதீர் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த போர் படையிலே தளபதியாக வந்த சுந்தர பாண்டியன், சவுந்தர பாண்டியன் என்று சொல்லக்கூடிய இரு பாண்டியர்களை தானே சந்திக்கின்றார். சந்தித்து போரிடக்கூடிய நேரத்தில் காதீர் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த இரண்டு பேர்களில் ஒருவனைத்தானே வெட்டி வீழ்த்தி விடுகின்றார்கள். அந்த சவுந்தர பாண்டியன் என்று சொல்லக்கூடியவன் வெட்டுண்டு கீழே விழுகின்றான். இதை அறிந்தவர்கள் ஓடோடி சென்று அந்த சுந்தர பாண்டியனுக்கு அறிவிக்கின்றார்கள். அது கேட்டதும் தன்னுடைய தம்பி மாண்டு விட்டானா என்று அவன் விரைந்து வருகின்றான். விரைந்து வந்து இந்த காதீர் என்று சொல்லக்கூடிய அவர்களோடு போரிட்டு அவர்களையும் அந்த இடத்திலே வெட்டி வீழ்த்துகின்றான். இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படி இந்தவாறு அங்கே சண்டை, உக்கிரமான போர் நடக்கின்றது, உக்கிரமான சண்டை நடக்கின்றது. அதே நேரத்தில் இன்னும் வந்த படையோர்கள் எல்லாம் இப்படி ஒருவருக்கொருவர் தானே போரிட்டு மாண்டவர்கள் போக மீண்டவர்கள் புறங்காட்டி ஓடக்கூடிய நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய ஷம்சுதீன் என்று சொல்லக்கூடிய அந்த தலகர்த்தராக கூடியவர்கள் மீண்டும் அந்த படைக்குள் தான் புகுந்து சண்டையிட்டு நின்றேடுவார். ஷம்சுதீன் தளபதியும் போரிட்டு நின்றிடுவார், ஷம்சுதீன் தளபதியும் போரிட்டு நின்றிடுவார், ஷம்சுதீன் தளபதியும். இவ்விதமாக முதலாவது நாள் போர் ரொம்ப உக்கிரமடைந்து
இறுதியாக அந்த சவுந்தர பாண்டியனையும் சுந்த பாண்டியனையும் வெற்றி வீழ்த்தியதன் காரணமாக அந்த படைகள் புறங்காட்டி ஓடுகின்றார்கள். ஆகவே அந்த படைக்கு தளபதியாக வந்த அதிவீர பாண்டியனும் இன்னும் உக்கிரம பாண்டியனுடைய மகன் சந்திர பாண்டியன் என்று சொல்லக்கூடியவர் அவனும் இந்த செய்தியை கேட்டு உடனே இறந்தவர்களை எடுத்துக்கொண்டு இன்னும் அவன் கோட்டைக்கு செல்லுகின்றார்கள். அப்படி சென்ற இடத்தில் அந்த விக்ரம பாண்டியன் நடந்த ஒரு போர் விஷயங்களை பற்றி கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த போர் தளபதி எல்லா விவரத்தையும் எடுத்து சொன்னான். இதை கேட்டதும் அந்த விக்ரம பாண்டியனுடைய மனதிலே ஒரு பெரும் பேரிழப்பாக தெரிந்தது. இறந்த இரண்டு வீரர்களும் அவனுடைய சொந்த மருமக்கமார்கள். இப்படி மருமகனை பலி கொடுத்த அந்த விக்ரம பாண்டியன் படைக்கு தளபதியாக சென்ற அதிவீர பாண்டியனை கேட்கின்றான், நீ சென்றதும் அந்த இஸ்லாமிய படையருடைய தளபதியிடத்தில் போய் நீ ஏதோ பேசி நின்றதும் ஏதோ நீ அவர்களுக்கு உடந்தையாக இருப்பதை போன்று எங்களுக்கு தெரியப்படுகின்றது. ஆகவே நீ இதுக்கு ரெண்டகம் செய்வாயானால் உண்மையில் நீ என்னுடைய தலகர்த்தன் அல்ல, இந்த படையினுடைய ஒரு வீரமிக்க ஒரு தளபதி அல்ல, ஆகையினால நீ பிறந்த மண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் என்று அவனை பார்த்து சொன்னதும் இதை கேட்ட அதிவீர பாண்டியன் ரொம்ப ஆவேசத்தோடும் ஆத்திரத்தோடும் அரசனுக்கு ஆணையிட்டு சொல்லுகின்றான், மன்னனே, நான் மாற்றான் ஒருவனுக்கு எக்காரணத்தை கொண்டு நான் அடிமையாக மாட்டேன், பிறந்த மண்ணுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், உண்ட வீட்டிற்கு நான் ரெண்டகம் செய்ய மாட்டேன், இது என்னுடைய உறுதியான வார்த்தையாக இருக்கும், ஆகவே நீங்கள் சொல்வதை போன்று நான் செய்யக்கூடியவனாக இருப்பேனே, ஆனால் நாளைய போரில் அவர்களை வென்று வருவேன், இல்லை என்றால் அந்த போர்க்களத்திலே வீர மரணம் அடைந்து வருவேன் என்று வீராவசத்தோடு பேசினான். ஆகவே இதை கேட்டு அவனும் சந்தோஷப்பட்டான். இவ்வாறு முதல் நாள் போர் முடிகின்றது. அதுபோன்று இரண்டாவது நாள் அன்று நம்முடைய ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களுடைய தளகர்த்தர்களாகிய அப்பாஸ் அவர்களும் மற்றும் உள்ள வீரர்களுமாக படையோர்களைத்தான் திரட்டி கொண்டு அதுபோன்று போர்பரணிகளைத்தான் அடித்து சண்டைக்களத்தில் வந்து தயாராகி கொண்டிருக்கும் போது அதிதெரிந்த பாண்டியனும் பாண்டியனுடைய படைகளும் தான் வந்து இரண்டாவது நாளும் அதுபோன்று அங்க சண்டைக்களத்தில் தயாரானார்கள். இரண்டு படைகளுக்கும் தானே போர் நடக்கின்றது. போர் என்று சொன்னால் சாமானியமாவுடைய ஒரு போர் அல்ல, ரொம்ப உக்கிரமான போர். இது போன்று அந்த நடக்க வேண்டிய சண்டை காட்சிகளைத்தானே கண்டுகொண்டிருக்கின்ற தளகர்த்தர் அப்பாஸ் ஆகக்கூடியவர்கள் மனதில் நினைக்கின்றார், ஆண்டவனே, இந்த மாவீரனுடைய படைகள் முன்னேறி கொண்டு வருகின்றார்களே, ஆகவே இவர்களை நாம் எவ்வாறு வெல்வது என்று அவர்களுடைய குதிரையின் மீது தானே ஆவேசமாக ஏறி பாய்ந்தங்கே வந்திடுவார் அப்பாஸ் வீரருமே. வருகின்ற நேரம் அதில் வல்லவன் கிருபையினால் இவ்வாறு இரண்டாவது நாள் போர் உக்ரமடைகின்றது. அப்படி உக்ரமடைந்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அதிவீர பாண்டியனுக்கும் ஷம்சுதீனுக்கும் போர் நடக்கின்றது, நேருக்கு நேராக போர் நடக்கின்றது. அப்படி போர் நடக்க வேண்டிய நேரத்தில் ஷம்சுதீன் என்று சொல்லக்கூடிய அந்த வீரம் செறிந்த அந்த தலைவர் வந்த எதிரியினுடைய படையில இருக்கின்ற அதிவீர பாண்டிய அந்த தளகர்த்தனை இரண்டு பேர்களும் செய்ய வேண்டிய போரிலே ஷம்சுதீனுடைய வாள் முந்துகின்றது, அவனுடைய உடலை கிழிக்கின்றது, அந்த அதிவீர பாண்டியன் மண்ணிலே மடிகின்றார். இதை கண்ட அந்த பாண்டிய படைகள் பதறுகின்றார்கள், நடுங்குகின்றார்கள். ஆகவே இப்படி படையோர்கள் எல்லாம் புறங்காட்டி ஓடுகின்ற நேரத்தில் இந்த செய்தியை போய் அந்த விக்ரம பாண்டியனுடைய மகனுக்கு சொல்லுகின்றார்கள். அவன் கேட்கின்றான், அப்படியா, நம்முடைய தளகர்த்தர் மாண்டு விட்டானா, மாண்டவனை நான் ஒரு காலம் விடமாட்டேன் என்று மீண்டும் ஓடி சென்று அந்த ஷம்சுதீனை வழிமறித்து அதாவது யுத்தம் நடக்கின்றது. அப்படி யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்தில் தந்திரமான முறையிலே படையோர்களை புறங்காட்ட செய்து இந்த ஷம்சுதீன் அதுபோன்று அவர்களைத்தானே விரட்டி வெட்டக்கூடிய நேரத்தில் மறைவான இடத்திலே படைகளை பதுக்கி வைத்திருந்த அந்த படையோர்கள் புண்பதாக ஓடி வந்து ஷம்சுதீன் என்று சொல்லக்கூடிய அந்த மாவீரரையும் அந்த இடத்திலே வெட்டி வீழ்த்துகின்றார்கள். அவர்களும் கீழே விழுகின்றார்கள், இறைவனடி சேருகின்றார்கள். இந்நாளில் இவ்வாறு
அந்த சண்டை முடிகின்றது. அதுபோன்று சண்டை நிறுத்திக் கொண்டு அவர் அவருடைய கூடாரங்களுக்கு திரும்புகின்றார்கள். அதே நேரத்தில் மரணமடைந்த ஷம்சுதீன் அவர்களையும் எடுத்து சென்று நம்முடைய கண்ணியத்திற்குரிய ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவங்களுடைய முன்னிலையிலே போய் நடந்த விவரத்தை சொன்னார்கள். அதை கேட்டு அவர்களும் ஆண்டவன்பால் துவா செய்து ஷம்சுதீன் அவர்களுக்கு இறுதி மரியாதை செய்து நல்லடக்கம் செய்திடுவார். நடிமார்கள் கூட நின்றி நல்லோர்கள் கூட ஷம்சுதீன் வீரரையும் அவர்கள் நல்லடக்கம் செய்திடுவார். அந்த இரண்டாவது நாள் போர் முடிகின்றது. மூன்றாவது நாள் போர் ஆரம்பமாகின்றது. மூன்றாம் நாள் போரிலேயும் அதுபோன்று பெரிய படையோர்கள் வந்து அணுகின்றார்கள். அந்த படையிலே அப்பாஸ் தலைமை தாங்கி அவர்களும் அங்கே செல்லுகின்றார்கள். செல்லக்கூடிய நேரத்தில் இருதரப்பிலும் அதிகமான போர் உக்ரம் அடைகின்றது. இறுதியான நேரத்தில் விக்ரம பாண்டியனுடைய மகனும் இந்த படை தளகர்த்தராகி அப்பாஸும் மோதுகின்றார்கள். மோதக்கூடிய நேரத்தில் சூழ்ச்சிகளையும் யுத்த தந்திரங்களையும் அறிந்த விக்ரம பாண்டியனுடைய மகன் அந்த சந்திரபாண்டியன் என்று சொல்லப்பட்ட அந்த மாவீரன் அவர்களை மாறாகத்தானே அழைத்து சென்று எதிரிகள் மறைந்திருக்கின்ற இடத்திற்கு அழைத்து சென்று அந்த அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய தளகர்த்தரை பின்புறமாக வந்து அவர்களை தாக்கி விடுகின்றார்கள். ஒத்தையில் எத்தனை நேரமாக அவர்கள் போரிட முடியும்? ஆகவே இறுதியில் அந்த பாண்டியனுடைய படையிலே சிக்குண்டு அதாவது எதிரி ஒருவனால் எய்யப்பட்ட அந்த ஈட்டி எடுத்து குத்தப்பட்ட அந்த ஈட்டியினுடைய குத்தால இன்னும் மாவீரர் தளகர்த்தர் அப்பாஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த மண்ணிலே சாகின்றார்கள். அவர்களும் இந்த மண்ணிலே விழுந்து மரணிக்கின்றார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படி மாபெரும் தளகர்த்தராகி அப்பாஸ் அடைந்ததை கண்ட எதிரி படையோர்களும் புறங்காட்டுகின்றார்கள். அதே நேரத்தில் இஸ்லாமிய படையோர்களும் அதிவேகமாக ஓடோடி வந்து அப்பாஸ் அவர்களை வாரி எடுத்து சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா இருக்க வேண்டிய இடத்திற்கு கொண்டு சென்று அவர்களை அவர்களும் பார்த்து எல்பேர்களும் பார்த்து மனதிலே தாங்கொண்ணாத துக்கத்தோடும் வருத்தத்தோடும் அவர்களுக்கு இறுதி கடமைகளை முடித்து அவரை பெருகளுமாகத்தானே கூடி அங்க நல்லடக்கம் செய்தேடுவார். அப்பாஸ் மந்திரியை அனைவரும் கூடி நின்று அவர்கள் ஹக்கினிலே துவாவும் செய்தார்கள். சுபஹான் அல்லாஹ். இந்த முறையிலே மூன்றாம் நாள் போர் முடிகின்றது. நான்காவது நாள் போர் ஆரம்பமாகின்றது. அதுபோன்று நான்காவது நாள் போரிலேயும் அதிகமான முறையிலே படைகளை கொண்டு வந்து அதாவது இந்த விக்ரம பாண்டியனுடைய தம்பி கோப்பாண்டியன் என்று சொல்லப்பட்டவன் வந்து போரிடுகின்றான். அந்த போரிடக்கூடிய நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லாவுடைய தவ புதல்வராகிய அபூ தாஹிர் என்று சொல்லப்பட்டவர்கள் தலைமை தாங்கி அந்த படைக்கு வருகின்றார்கள். அப்படி படையிலே போர் உக்ரமாக நடந்து கொண்டிருக்கும் போது கோப்பாண்டியனும் நம்முடைய மதிப்பிற்குரிய ஷையதினா அபூ தாஹிர் அவர்களும் நேருக்கு நேர் மோதுகின்றார்கள். இறுதியில் அபூ தாஹிருடைய வாள் அவன் மீது பதம் பார்க்கின்றது. அவங்களுடைய கையில வைத்திருக்கக்கூடிய வேதாயுதத்தை கொண்டு தாக்குகின்றார்கள். கோப்பாண்டியனும் அடிந்து கீழே விழுகின்றான். அவனும் மரணிக்கின்றான். அது கண்ட எதிரி படையோர்கள் புறங்காட்டி ஓடுகின்றார்கள். தன்னுடைய படைகளைத்தானே திருப்பிக் கொண்டு தானும் தன்னுடைய சகாக்களுமாக பாவா இருக்கின்ற இடத்திற்கு வந்து பாதத்தை பணிந்து நடந்த சண்டையை செய்து சொல்லி அன்று அனைவர்களும் இறைவனுடைய பாலில் தானே துவா செய்தவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறு நான்காவது நாள் போர் முடிகின்றது. அப்படி நான்காவது நாள் போர் முடிந்ததும் ஐந்தாவது நாள் போர் ஆரம்பமாகின்றது. ஐந்தாவது நாள் போர் அன்றைக்கு நம்முடைய மதிப்பிற்குரிய ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களும் அவர்களுடைய அன்பு மகன் அபூ தாஹிர் அவர்களும் இன்னும் மற்றவர்களுமாகத்தானே கூடாரங்களை விட்டு பயணப்பட்டு சண்டை களத்துக்கு வருகின்றார்கள். வந்த இடத்திலே
அந்த பாண்டிய மன்னனுடைய படையோர்கள் எல்லாம் மீண்டும் வேகமான முறையிலே படைகளை திரட்டிக்கொண்டு விக்ரம பாண்டியனுடைய மகன் சந்திர பாண்டியன் என்று சொல்லக்கூடியவன் வேண்டுமான படைகளை திரட்டி கொண்டு வந்து சண்டைக்களத்திலே இன்னும் சண்டை உக்ரமான முறையிலே சண்டை ஆரம்பமாகின்றது. அப்படி ஆரம்பமாகக்கூடிய நேரத்தில் அங்கு எங்கு பார்த்தாலும் ரத்த ஆறுகள் ஓடுகின்றது, பிணங்கள் குவியல் குவியலாகத்தான் கிடக்குகின்றது. இதை கண்ணுற்றந்த சந்திரபாண்டியின் மனதிலே பதறியடித்துக் கொண்டு அந்த படைகளுக்கெல்லாம் முன்பதாகத்தான் ஓடோடி வந்திடுவார் பாண்டியனும் மன்னவனும். வருகின்ற நேரம் அதில் அதை கண்டார்கள் அபுதாகிரும். இப்படி ஐந்தாவது நாள் போர் உக்ரமாக நடந்து கொண்டிருக்கும் போது அபு தாஹிர் அவர்கள் வருகையை கண்ட அந்த சந்திர பாண்டியன் அவன் பார்த்தான் அபு தாஹிர் வருகிறார்கள் என்று தன்னுடைய போர் படை தளபதியாகிய பராக்கிரம பாண்டியனை முன்னணியாக அனுப்பி வைத்தான். அவனும் ஓடோடி வந்து மோதுகின்றான். மோதுகின்ற நேரத்தில் பாவா அவர்களுக்கும் அவர்களுக்கும் இரண்டு பேர்களுக்கும் உக்ரமான போர் நடக்கின்றது. இறுதியில் அபு தாஹிருடைய வாள் அவனையும் பதம் பார்க்கின்றது. அதுபோன்று அவங்களுடைய கைவாளுக்கு வெட்டுண்டு கீழே விழுந்து மடிகின்றான் அந்த பாண்டியனாக கூடிய பராக்கிரம பாண்டியன். அப்படி மடிந்ததும் தலகர்த்தன் மடிந்ததும் இதை கண்டவர்கள் எல்லாம் புறங்காட்டி அந்த பாண்டிய படைகள் பின்வாங்குகின்றது. நம்முடைய அபு தாஹிர் அவர்கள் நம்முடைய படைகளை தான் அணி திரட்டி கொண்டு மீண்டும் கூடாரத்துக்கு வருகின்றார். இப்படி ஐந்தாவது நாள் போர் முடிகின்றது. ஆறாவது நாள் அன்று அதுபோலவே படைகளை தான் திரட்டி கொண்டு அந்த பாண்டிய படைகள் படைக்களத்திலே வந்து சண்டை களத்தில் அழைக்கின்றார்கள். இந்த காட்சியை கண்ணுற்ற ஷஹீத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாவுடைய அருமை மைத்துனராகிய ஜெய்னுல்லாபதீன் என்று சொல்லக்கூடியவர் அதுக்கு படைக்கு தலகர்த்தராக படையத்தான திரட்டி கொண்டு வந்து சண்டை களம் வந்திடுவார் ஜெய்னுல்லாபதீனும். இந்த விதமாக சண்டை களத்திற்கு வந்து அவர்களும் தயாராகி கொண்டார்கள். போர் நடக்கின்றது, போர் உச்சகட்டம் அடைகின்றது. அப்படி அடையக்கூடிய நேரத்தில் இந்த ஜெய்னுல்லாபதீன் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த படையிலே போய் புகுந்ததும் அன்றைக்கு வந்த அந்த போர் தளபதியாக கூடியவன் ஜெய்னுல்லாபதீனோடு வந்து மோதுகின்றார். அப்படி மோதக்கூடிய நேரத்தில் இரண்டு பேர்களுக்கும் போர் உச்சமாகின்றது. அப்படி உச்சமாக கூடிய நேரத்தில் அவங்களுடைய வீர தீரத்தையும் பார்த்த அந்த எதிரியானவன் போர் தந்திரமாக அவர்களை வெட்டி வீழ்த்தி விடுகின்றான். அவர்களும் கீழே விடுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய பதவிக்கு ஆளாகின்றார்கள். இம்முறையிலே ஜெய்னுல்லாபதீன் அவர்களும் அந்த மண்ணிலே மரணிக்கின்றார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படி தலகர்த்தர் மாண்டதும் நேரம் அஸ்தமித்ததும் படைகளை தானே அவர்களுடைய கூடாரங்களுக்கு திருப்பி சென்று விட்டார்கள். இப்படி ஜெய்னுல்லாபதீன் அவர்களை கொண்டு வந்து சையது இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவங்களுடைய முன்னிலையிலே கொண்டு வந்ததும் மைத்துனர் மரணத்தை பார்த்து அவங்களுடைய மனதிலே ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து அவர்களுக்கு செய்யக்கூடிய இறுதி கடமைகளை எல்லாம் முடித்து நல்லடக்கம் செய்தார்கள். ஆறாம் நாள் போர் முடிகின்றது. ஏழாவது நாள் அன்று அதுபோன்று அந்த மண்ணிலே போர் வீரர்கள் எல்லாம் எதிரி படையோர்கள் எல்லாம் படைகளை தானே கொண்டு வந்து அது போன்று சண்டை கலைக்கின்றார்கள். அப்படி அழைக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய அபு தாஹிர் அவர்களும் இன்னும் தன்னோடு இருக்கின்ற அந்த இமையா என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை சார்ந்த அந்த மாபெரும் தலைவரும் மற்றவர்களுமாக கூடி ஏழாம் நாள் போருக்கு வருகின்றார்கள். அப்படி வந்த இடத்தில் போர் உக்ரமாக நடக்கின்றது. நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த போருக்கு தலகர்த்தனாக வந்த விக்ரம பாண்டியனுடைய மகன் இளைய மகன் இந்திர பாண்டியன் என்று சொல்லப்பட்டவன் அவனும் வருகின்றான். அவனும் வரக்கூடிய நேரத்தில் அதாவது போர் உக்ரமாகின்றது, உக்ரமாக நடந்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் நம்முடைய கண்ணியத்திற்குரிய சையது இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடைய தவ புதல்வராகிய அபு தாஹிர் அவர்களுக்கும் அவனுக்கும் நீண்ட நேரம் போர் நடக்கின்றது. இறுதியில் சிங்கம் போல பாய்ந்து அவனையும் தானே வெற்றி வீழ்த்துகின்றார்கள். அவரும் கீழே விழுகின்றான், மரணிக்கின்றான். அது கண்ட படையவர்கள் எல்லாம் புறங்காட்டி ஓடுகின்றார்கள். அபு தாஹிர் தன்னுடைய படைகளை தானே திருப்பிக் கொண்டு
பாவா இருக்கின்ற படங்கிற்கு வந்து பாதம் பணிந்திடுவார் பணிவோடு நின்றிடுவார் நடந்ததை சொல்லிடுவார் கேட்டு நாயனிடம் துவாவும் செய்தார்கள் நாள் போர் முடிகின்றது எட்டாவது நாள் காலை வெள்ளிக்கிழமை யோமல் ஜும்மாவுடைய நாள் ஆகையினால் ஜும்மாவுடைய தினமாக இருக்கின்ற நாம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவை தொழ வேண்டுமே என்று அவங்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு 4 மைலுக்கு அப்புறமாக தொழுவதற்கு வேண்டிய ஒரு இடத்தை எல்லாம் தயார் செய்து தன்னுடைய கூடாரத்தையும் கூட்டத்தையும் பாதுகாப்பதற்கு இந்த இமையான் என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் கூட்டத்தையும் அந்த இமையானையும் அந்த இடத்திலே அவர்கள் பாதுகாவலாக வைத்துவிட்டு மற்றவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு வெள்ளிக்கிழமை யோமல் ஜும்மாவுடைய தொழுகைக்காக சென்று விட்டார்கள். தெரிந்த அந்த விக்ரம பாண்டியன் தன்னுடைய தளகர்த்தர்களை கேட்கின்றான், ஏன் இன்னும் இந்த அரபு நாட்டு படை இவர்கள் வரவில்லை என்று கேட்கும் பொழுது சொல்லுகின்றார்கள் இன்று வெள்ளிக்கிழமை எல்லாரும் தொழுகைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று. இது நமக்கு நல்ல ஒரு தருணம் என்று தெரிந்த அந்த விக்ரம பாண்டியன் தானும் தன்னுடைய படையோர்களை எல்லாம் திரட்டி கொண்டு அவங்கள் இருக்க வேண்டிய இடத்துக்கு வருகின்றார். இப்படி வரவேண்டிய நேரத்தில் அதே இடத்தில் இமையானும் இமையானுடைய கூட்டத்தார்களும் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் வந்த அந்த விக்ரம பாண்டியனும் அவனுடைய கூட்டத்தார்கள் என்ன எதிர்த்து போரிடுகின்றார்கள். அப்படி போரிடக்கூடிய நேரத்தில் போர் உக்ரமடைந்து அந்த விக்ரமாண்டி என்று சொல்லக்கூடிய அந்த அநியாயக்காரன் இமையானவர்களைத்தான் வெட்டி வீழ்த்திவிட்டு அவரும் திரும்புகின்றார். அதே நேரத்தில் நினைக்கின்றான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த இப்ராஹிம் ஷஹீத் என்று சொல்லக்கூடிய அந்த மாவீரர் வந்து விடுவார், வந்தால் ஆபத்தாகிவிடும் என்று விக்ரம பாண்டியனுடைய படையவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அவன் கோட்டைக்கு ஓடி விடுகின்றார். அதுபோன்று தொழுகையை முடித்துக் கொண்டு வந்த இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லாவும் தன்னுடைய சகாக்களுமாக வந்து பார்க்கின்றார்கள், இமையான் மரணித்திருக்கின்றார். இதை கண்டு ரொம்ப வேதனையுற்று அவர்களை எடுத்து நல்லடக்கம் செய்துவிட்டு அல்லாவின்பால் துவா செய்தவர்களாக இருக்கின்றார்கள். அன்றைக்கு 8வது நாள் போர் முடிகின்றது. மறுநாள் 9வது நாள் காலை சூரியன் உதயமாயிற்று. அதுபோல் அவர்களும் சுறுசுறுப்பான முறையிலே படைக்கு தயாரானார்கள். எதிரி படையோர்களும் பாண்டிய நாட்டு படையோர்களும் அதுபோன்று படைக்களத்திற்கு வந்து தயாராகி கொண்டார்கள். அன்றைய போரிலே அபு தாஹிர் அவர்கள் தலைமை தாங்கி தானும் தன்னுடைய சகாக்களுமாக வந்து போரிட்டார்கள். அப்படி போரிடக்கூடிய நேரத்தில் போர் உக்ரமாகியது. இறுதியில் அந்த விக்ரம பாண்டி என்று சொல்லக்கூடிய அந்த கொடியவன் இரண்டு பேர்களும் நேருக்கு நேராக மோதுகின்றார்கள். போர் தந்திரத்திலையும் யுக்தியிலையும் சிறந்த அந்த விக்ரம பாண்டி என்று சொல்லக்கூடிய அவன் அவனுடைய போர் யுக்தியால நம்மளுடைய மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய சைதுனா அபு தாஹிர் அவர்களைத்தானே வெட்டி வீழ்த்துகின்றார். அவர்களும் நிறைய பேர்களை கொண்டு குவித்து விட்டு அவர்கள் தாகத்தாலும் தன்னை மறந்தவர்களாகவும் இருந்த தருணத்தில் அவர்களையும் வெட்டி வீழ்த்துகின்றான். அவர்களும் கீழே விழுகின்றார்கள். இந்த மண்ணிலே அவர்களுடைய இன்னுயிரும் பிரிகின்றது. இன்னால் இல்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன். ஆகவே இதை கண்ட படையோர்கள் அப்படியே புறங்காட்டுகின்றார்கள். விக்ரம பாண்டியனும் படையைத்தான் திரட்டிக் கொண்டு அவன் பின்வாங்கி விட்டான். அதுபோன்று மரணித்த அபு தாஹிர் அவர்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய மாவீரர்கள் எல்லாம் ஒன்று கூடி இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லாவுடைய முன்னிலையில் வருகின்றார்கள். இறந்த மகனாரை காணுகின்றார். அவர்களுடைய குடும்பத்தார் உத்தார் உறவினர்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள், கண்கலங்குகின்றார்கள். தீனுக்காக சத்திய சன்மார்க்கத்திற்காக இந்த மண்ணிலே தன் உயிரை தியாகம் செய்த தன்னுடைய அருமை மகரை முத்தி முகந்து இன்னும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதைகளை எல்லாம் செய்து முடித்து அந்த மண்ணிலே அவர்களையும் நல்லடக்கம் செய்து அவர்களுக்காக வேண்டி துவா செய்தார்கள். இப்படி 9வது நாள் போர் முடிகின்றது. ஆகவே 10வது நாள் அன்று அதுபோலவே அந்த விக்ரம பாண்டியன் வீறு கொண்டு அவனுடைய படையோர்களை எல்லாம் திரட்டி கொண்டு எழுந்தான். அதே நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லா அவர்களும் அவர்களோடு இருக்கின்ற மற்றவர்களையும் ஒன்றாக சேர்த்துக் கொண்டு இன்னும் படைக்கு ஆயத்தமானார்கள். அதுபோல படைக்களத்துக்கு வருகின்றார்கள். இரண்டு படைகளும் பொருந்துகின்றது. சண்டை உக்ரமாக போர் நடக்கின்றது. அப்படி நடந்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அந்த விக்ரம பாண்டியனை கண்ணுற்ற இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லா நேரே சென்று அவனோடு உரையாடுகின்றார்கள். அவங்களுடைய உரையாடல் என்னவென்றால், இவ்வளவு பெரும் யுத்தத்தை ஏற்படுத்தி
பல்லாயிரக்கணக்கான மக்களை பலி கொண்டு விட்டாயே, ஆகவே எங்களுடைய சொல்லுக்கு இடம் கொடுத்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்று அவனுக்கு வேண்டிய உபதேசங்களை சொல்லி அவன் கேட்காத காரணத்தால் மீண்டும் ரெண்டு பேர்களுக்கும் போர் நடக்கின்றது. அந்த போருடைய ஒரு முடிவு என்ன ஆகின்றது என்றால், சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவங்களுடைய கையில் இருந்த வாளாயுதத்தால் அந்த விக்ரம பாண்டியனை வெட்டி வீழ்த்துகின்றார்கள். அவனும் கீழே விழுகின்றான். அந்த பாண்டிய மண்ணிலே அவனுடைய உயிரையும் நீத்துக் கொள்கின்றான். அவனும் மரணிக்கின்றான். ஆகவே இப்படி போர் நடந்த முடிந்ததை பார்த்த மற்றவர்கள் எல்லாம் அவர் அவருடைய ஆயுதங்களை கொண்டு வந்து அவங்களுடைய காலடியிலே சமர்ப்பித்து சரணடைகின்றார்கள், கோட்டையை பிடிக்கின்றார்கள். ஆகவே இது போன்று சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுள்ள அந்த பவுந்திர மாணிக்க பட்டினம் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டையை தானே கைப்பற்றி தானும் தன்னுடைய சகாக்களுமாக அங்கு சென்று இன்னும் அங்கு உண்டான எல்லா விதமான நிலவரைகளையும் பொருளாதாரங்களையும் கைப்பற்றி இன்னும் அந்த கோட்டையை கைப்பிடித்து இன்னும் அங்கு செய்ய வேண்டிய முறைகளை எல்லாம் செய்து முடித்து நம்முடைய சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அந்த பவுந்திர மாணிக்க பட்டினத்தில் தன்னுடைய எண்ணத்தையும் தன்னுடைய அபிமானமான ஒரு நிலையையும் புரிந்து கொண்ட மற்ற சகாக்களுக்கு சொன்னார்கள், நாம் எதற்காக இந்த மண்ணிற்கு வந்தோமோ அந்த காரியத்தை நாம் இன்னும் நிறைவுபடுத்த வேண்டும் என்று இஸ்லாத்தினுடைய தன்மையை பற்றி அந்த மக்கள் மத்தியிலே விரிவுபடுத்தி விளக்கிக் கொண்டிருக்கின்ற போது தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர் இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அவருடைய மகன் இஷாக் அவர்களுக்கு கல்யாணத்துடைய வயது இருந்த காரணத்தை கொண்டு தன் கூட பிறந்த சகோதரியாகிய ராபியாவுடைய மகளை ஜெய்னம் என்று சொல்லக்கூடிய பெண்ணை எல்லாருமாக ஒன்று கூடி அந்த பவுந்திர மாணிக்க பட்டினத்தின் அரண்மனையின் கோட்டையில் வைத்து அவர்களுக்கு மனம் முடித்து இன்னும் மணமக்கள் இரண்டு பேர்களையும் அன்போடு வாழ்த்தி போற்றி சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுள்ள தன்னுடைய வாரிசாக தன்னுடைய மகனை அந்த மாணிக்க பட்டினத்திற்கு இளவரசராக பட்டமும் சூட்டி வைத்து விட்டு தான் பெற்ற செல்வ மகனாகிய ஜெய்னுல்லா பித்தின் என்று சொல்லக்கூடியவர்களும் மற்ற ஏனைய படையோர்களையும் தானே சேர்த்து நீங்கள் எல்பேர்களும் மீண்டும் மதினாவுக்கு சென்று இங்கு நடந்த விவரத்தை எடுத்து கூறி நீங்கள் மதினாவுக்கு செல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு தானும் தன்னுடைய குடும்பத்தார்களுமாக அந்த பவுந்திர மாணிக்க பட்டினத்தில் சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு வாழ்ந்து வருகின்றார்கள் வல்லவன் கிருபையினால். இவ்வாறு அவர்கள் வாழ்ந்து வர வேண்டிய நாளையில் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆண்டவருடைய பேரருளை கொண்டு ஹுதர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தரிசனமாகி நல்ல உபதேசங்களையும் சொல்லி மறைகின்றார்கள். அதன் பின்பு மதராபுரியை விட்டு பிரிந்த வீரபாண்டியன் என்று சொல்லக்கூடியவன், அதாவது தப்பி சென்றவன் தெலுங்கு நாட்டினுடைய அந்த அரசனுடைய உதவியை பெற்றுக்கொண்டு மீண்டும் வேண்டிய படைகளோடு வந்து மதராபுரியை வெல்லுகின்றான். கடைசியாக ராமநாதபுரத்துக்கும் வருகின்றான். அங்குள்ள உளவாளிகளை வைத்து அறிந்து தெரிந்து கொண்ட அவன் மீண்டும் போருக்கு ஆயத்தமாகின்றான். இது கண்ட சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களும் தயாராகிக் கொள்கின்றார்கள். ஆகவே மதுரையை விட்டு வந்த அமீர் இஸ்கந்தர் என்று சொல்லக்கூடியவர்களும் இன்னும் மற்றொரு மாவீரருமாக சேர்ந்து கோட்டைக்கு அவர்களை பாதுகாப்பாக வைத்துவிட்டு நம்முடைய மதிப்பிற்குரிய ஷஹீத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாவும் மற்றுள்ள படையோர்களுமாக வந்து படைக்களத்திலே சண்டைக்கு ஆயத்தமாகின்றார்கள். அதுபோன்று அந்த பாண்டியன் என்று சொல்லக்கூடிய வீரபாண்டியன் வேண்டிய படைகளோடு வந்து போர் தொடுக்கின்றான். போர் உச்சகட்டம் அடைகின்றது. இறுதி போர், ரொம்ப உக்கிரமான போர் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த வீரபாண்டியன் என்று சொல்லக்கூடிய மாவீரன் ஷஹீத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாவோடு வந்து மோதுகின்றான். இரண்டு பேர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுகின்றது. இப்படி ஒருவருக்கொருவர் நீண்ட நேரமாக போரிட்டுக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் நம்மளுடைய இப்ராஹிம் ஷஹீத் வலியுள்ள அவர்களுடைய கையிலிருந்த ஈட்டியால எதிரியாக அந்த பாண்டியனை தாக்குகின்றார்கள். அவன் போர் தந்திரத்தோடு அந்த குத்தைத்தானே வாங்கிக் கொண்டு அவன் தப்பித்து விடுகின்றான். மீண்டும் வீராவாசத்தோடு அவன் கையிலே வைத்திருக்க வேண்டிய வேலாயுதத்தை கொண்டு நம்முடைய ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுள்ள அவர்களைத்தானே வாங்கி அவன் தாக்கிடுவான். இப்ராஹிம் ஷஹீத் அவரை வெட்டுந்து கீழ் விழுந்தார்.
இப்ராஹிமும் ஆகவே வெட்டுண்டு கீழே விழுகின்றார்கள். அவனுடைய வேலாயுதத்தை கொண்டு தாக்கப்பட்ட அந்த மாபெரும் அந்த ஒரு வெட்டாக கூடியது அவர்களுக்கு மரணத்தினுடைய எல்லைக்கு கொண்டு போய் விட்டுவிட்டது. அவங்களுடைய நாவிலே கலிமா வழிந்தவர்களாக அந்த பாண்டிய மண்ணிலே தீன் இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றார்கள். அந்த மண்ணிலே அவர்கள் மறைகின்றார்கள், மௌத்தாகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆகவே அவர்கள் அந்த பாண்டிய மண்ணிலே அவர்கள் மரணிக்கக்கூடிய ஒரு நாளும் அவர்கள் எந்த வயதில் மரணித்தார்கள் என்பதை பற்றி இங்கே குறிப்பிடப்படுகின்றது. நம்முடைய இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்கள் மரணித்த ஒரு வருஷமாக கூடியது ஹிஜ்ரி 595 வருஷம் துல்காதா மாதம் பிறை 23 கிபி 1199 வருஷம் 66 வயதிலே அவர்கள் இந்த உலகத்தில் இன்னுயிரை நீத்துக் கொண்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆகவே அவர்களுடைய மரணத்துக்கு பின்பதாக நடந்த சம்பவங்களை எல்லாம் அறிந்து தெரிந்த அவர்களுடைய அண்ணன் அவர்களுடைய சகோதரருடைய மகனாகி இஸ்ஹாக் அவர்கள் வந்து தன்னுடைய பெரிய தகப்பனாரை எடுத்து நல்லடக்கம் செய்து முடித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கிரிகைகளை எல்லாம் செய்து முடித்தார்கள். அதன் பின்பு குத்துப்பட்ட அந்த வீரபாண்டியனும் மற்றும் உள்ளவர்களுமாக சேர்ந்து அவர்கள் இஸ்ஹாக் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து 5 நாளில் கோட்டையை காலி பண்ணி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதுபோன்று இஸ்ஹாக் அவர்களும் கோட்டையை காலி செய்து கொடுத்தார்கள். வெளியில் உள்ள அரமனையில் வந்து தங்கினார்கள். அதுபோன்று அந்த வீரபாண்டியனுடைய அண்ண மகனுக்கும் பட்டத்தை கட்டி வைத்து சுமூகமான முறையிலே நல்ல ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அவர்களுக்குள் நல்லுறவைத்தானே ஏற்படுத்தி வைத்துவிட்டு அந்த வீரபாண்டியனும் பாதுஷா அவர்களுடைய கையினால் வெட்டுப்பட்ட அந்த தழும்பு அவனுக்கு உச்சகட்டத்தை அடைந்து அவனும் 23rd அந்த மண்ணிலே அவனும் மரணிக்கின்றான். ஆகவே மதனாபுரியில் இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களால் நியமிக்கப்பட்டிருந்த அமீர் இஸ்கந்தர் அவர்கள் மீண்டும் ராமநாதபுரத்திற்கு வந்து அவங்களோடு சிறிது காலம் தங்கி இருந்துவிட்டு மீண்டும் இந்த வஃபாத்திற்கு பின்னால அவங்களுடைய வஃபாத்திற்கு பின்னால தான் மீண்டும் மதனாபுரிக்கு சென்று தீன்பணியை செய்ய வேண்டும் என்று அங்கு போய் அவர்கள் அதுபோன்று தீன்பணியை செய்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அவர்களுக்கு எதிரியான ஒரு துரோகியாக கூடியவன் இஸ்கந்தர் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களை கத்தியினால் அவர்களுடைய விலாப்புறத்தில் குத்திவிட்டான். அவர்களும் ஷஹீதுடைய தன்மையை அடைந்தார்கள். அந்த மதுராபுரி மண்ணிலே இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுயிரையும் அவர்கள் அல்லாவின் பால் தியாகம் செய்கின்றார்கள், மரணிக்கின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதுபோன்று இஸ்லாத்திற்காக வேண்டி இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்கள் கூட வந்த தலகர்த்தர்களும் வீர புருஷர்களும் அல்லாவுக்காக அல்லாவுடைய ரசூலுக்காக தீனுக்காக தன்னுயிரை மைத்துக் கொண்டார்கள். இந்த பாண்டிய மண்ணிலே இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி. ஆகவே இதுபோன்று நல்லபல வாக்கியமாகிய இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களுடைய சரித்திரத்தை கேட்க வேண்டும் என்று இது மட்டும் கேட்டுக் கொண்டிருந்த அத்தனை பேர்களுக்கும் அந்த ஈமானுடைய உறுதியையும் இஸ்லாத்தினுடைய நல்லொழுக்கத்தையும் பயபக்தியையும் நம் அனைவர்களுக்கும் தந்துட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களாக இந்த அழகிய இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களுடைய சரித்திர வரலாறை சிங்கப்பூரை சார்ந்த எஸ்ஏ மஜீத் பிரதர் சார் அவர்களுக்கு நாங்கள் மனமோந்து பாடியுள்ளோம் என்பதை பற்றி அன்போடும் பண்போடும் தெரிவித்துக் கொண்டு இந்த வரலாறை உம்மட்டோடு நிறைவுபடுத்திக் கொள்ளுகின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆண்டவன் நம் அனைவர்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாகவும். ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். லாயிலாஹில்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி சலாம் அலைக்கும் ஸலவத்துல்லாஹி அலைக்கும் லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. அஷ்ரக் அல் பத்ரு அலைனா வஃத்தபத் மின்ஹுல் புதூரி மிதில
हुस्निकमारैना कद्दू या वजह सुरूरे ला इलाहा